ஒன்று பேதுரு ஒன்றாவது அதிகாரம் 1 Peter 1:1 இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து கலாத்தியா கப்பதோக்கியா ஆசியா பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில். இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அப்போஸ்தலனாகிய பேதுரு அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற பணிகளை எடுத்து நிறைவேற்றிய பிரதான அப்போஸ்தலன் என்று அழைக்கக்கூடிய ஒரு பட்டத்தை பெற்றவர். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்களுக்குள்ளே ஒரு முதன்மையான அப்போஸ்தலனாய் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு சபை ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய பெந்தைகோஸ்தே நாளில் சபையினுடைய பிறந்த நாளுக்கு பின்பாக முதன் முதலாக ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணி ஒரு 3000 பேர் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு அடுத்ததுல வந்து ஒரு 5000 பேர் தினந்தோறும் வந்து சபையில சேர்த்து கொள்ளக்கூடியதாக ஒரு வல்லமையாக தேவனால் பயன்படுத்தப்பட்ட அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆசியா பகுதிகளில் உள்ள சிதறி போயிருக்கிற எல்லா இடங்களுக்கும் இந்த பேதுரு என்கிற பெயரை வச்சு பார்க்கும்போது, நீங்க பாத்தீங்கன்னா பேதுரு என்பது கிரேக்க மொழியின் பதம், அதற்கு மலை இல்ல கல் என்று சொல்லலாம். இதுதான் சைமன் என்ற பெயராக இருந்தது, அது வந்து எபிரேய பதம். அப்படின்னா அதற்கு அர்த்தம் வந்து கேட்கக்கூடியவன் என்று சொல்லக்கூடியதாக கேபா என்றும் அழைக்கப்படுகிறது. அது வந்து அரமைக் மொழி என்று சொல்லக்கூடிய அந்த நாட்கள் அதுலேயும் கல் என்று தான் அர்த்தம். அதாவது பேதுருக்கு வந்து 3 பெயர் இருக்கிறது. பேதுரு என்பது கிரேக்க மொழியின் பதம், சீமோன் என்பது எபிரேய மொழி பதம், கேபா என்பது அரமைக் மொழியில் உள்ள பதம். அவர் என்ன சொல்றாரு, தன்னை அறிமுகப்படுத்தும் போது என்ன சொல்லி அறிமுகப்படுத்துறாரு, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன். அதாவது அப்போஸ்தலர் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் அனுப்பப்பட்டவர்கள் என்று அர்த்தம். ஏன்னா இந்த நாட்களில் நம்ம நிறைய பேருக்கு வந்து அர்த்தம் தெரியாமலே பட்டங்களை போட்டுக்கொள்றவங்க இருக்கிறாங்க. அதாவது ஒரு புதுமையான புது இடத்திற்கு இதுவரை யாரும் சுவிசேஷத்தை இல்லை வேறு விதமான காரியங்களை அறியாத இடத்தில் முதன் முதலாக கொண்டு போய் அங்கு காரியங்களை செய்கிறவர்களாக வருகிறவர்களுக்கு பெயர் தான் அப்போஸ்தலர்கள். அனுப்பப்பட்டவர்கள் எங்கே அனுப்பப்பட்டவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த உலகத்திற்கு சீசனாக அனுப்பப்பட்டவன் என்று சொல்லக்கூடியதாக அவர் சொல்லக்கூடிய இடம் பாருங்க, பொந்து அது வந்து இந்த நாட்களில் உள்ள ஆர்மேனியா என்று சொல்லக்கூடிய நாடு, கலாத்தியா அது ஆசியா மைனர் என்று சொல்லக்கூடிய ஆசியா பகுதியில் உள்ளது, கப்பதோக்கியா என்பதும் ஆசியாவில் உள்ளது, அதே போல பித்தானியா என்பது வந்து டர்க்கி நாட்டில் உள்ள பாஸ்பரஸ் நதி என்று சொல்லக்கூடிய ஒரு நதி போகிறது. அந்த பகுதிக்கு மேற்கு பகுதியில் உள்ள பட்டணங்களுக்கு பெயர் வந்து பித்தானியா என்று சொல்லி, அங்கு சிதறி போயிருக்கிறவர்கள் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அதன் நிமித்தமாய் துன்பப்பட்டு எல்லா தேசங்களுக்கும் எல்லா பகுதிகளுக்கும் துரத்தி அடிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். என்னவா எழுதுறாரு, நான் அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவினால் தெரிந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலனாகிய பேதுரு என்று. சரி, இந்த நாளில் இந்த செய்தியை நீங்க எப்படி எடுத்துக்கொள்ள முடியும், இந்த கடிதம் நமக்கு பொருந்துமா? ரெண்டு காரியத்துல நீங்க பாருங்க. ஒன்று, நாங்க வந்து இப்ப லண்டன்ல இருக்கோம், அது போல மேலை நாடுகள்ல இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு இலங்கையிலிருந்து தங்களுடைய தேசங்களிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் சூழ்நிலை நிமித்தமாக. ஒரு சிலர் வந்து வேறொரு காரணத்துக்காக நீங்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல நீங்க வந்து உங்களுடைய விருப்பத்தின்படி ஒருவேளை நீங்க படிக்க வெளியே போயிருக்கலாம், இல்ல நீங்க வந்து வேலை விஷயமா, இல்ல திருமணம் ஆனதுனால, இல்ல கல்யாணம் கட்டினதுனால, ஏன்னா நீங்க இந்தியாவுக்குள்ளே வேற வேற இடத்துக்கு போயிருக்கலாம், இல்ல இலங்கையில வேற வேற இடத்துக்கு போயிருக்கலாம், இல்ல மேலை நாடுகள்ல நீங்க வேற வேற இடத்துக்கு போயிருக்கலாம். ஆனா இது எல்லாத்துக்கும் பின்பாக தேவனுடைய கரம் இருக்கிறதை நீங்க காண முடிகிறதா? ஏன்னா அங்க சொல்லும்போது ஆங்கில வேதாகமத்துல இதை குறிச்சு சொல்லும்போது பில்கிரிம்ஸ் என்று சொல்கிறார். என்ன, நீங்க எல்லாம் வந்து ஒரு பில்கிரிமா, அதாவது ஒரு பக்திமானாய் ஒரு பிரயாணப்பட்டு போகக்கூடிய ஒரு மக்களாக தேவனுடைய நாமத்திற்காய் நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு பக்தி பாதையில் செல்கிறவர்கள் என்று சொல்லக்கூடியதாக நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்டவங்களா நீங்க இருக்கிறத நீங்க பாக்குறீங்களா? நீங்க இருக்கிற இடம் வந்து ஆண்டவரால நீங்க அனுப்பப்பட்ட இடங்கிறத உங்களுக்கு தெரிகிறதா? என்னன்னா, நம்ம இங்க பூமியில வந்து நீங்க ஒரு சில இடங்கள்ல விருப்பப்பட்டு இருக்கலாம், இல்ல விருப்பப்படாம இருக்கலாம். ஒரு காரியம் நன்றாக புரிந்து கொள்ளுங்க எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, பூமியை பொறுத்தளவுக்கு நீங்க சிதறடிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், பரலோகத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவாராக.
ஒன்று பேதுரு முதலாவது அதிகாரம் இரண்டாவது வசனம். ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் 1 வெர்ஸ் 2. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகக் கடவது. இதுல இந்த வசனத்தினுடைய ஒரு சில பதங்களை நம்ம அடுத்த நாள் பார்ப்போம். இந்த நாள் ஒரு சில பதங்களை பார்ப்போம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி, அதாவது இந்த ஃபோர் நாலேஜ் என்று சொல்லக்கூடியதற்கும் ப்ரீ டெஸ்டினேஷனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. அதாவது இன்ற நாட்களில் வந்து ஒரு தவறான கொள்கை உபதேசிக்கப்படுகிறது. அது என்னவென்றால், உங்களை வந்து யாரை வந்து ஆண்டவர் வந்து ரட்சிக்க போறாருங்கிறது அவர் முன்னாடியே முடிவு பண்ணிட்டாரு, அதனால நீங்க ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அது ஆங்கிலத்தில் ப்ரீடெஸ்டினேஷன் தியாலஜி என்று சொல்லுகிறார்கள். அப்படி இல்லைங்க. அதாவது ஆண்டவர் நம்மளை எதற்காக தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோமர் 8:29 வசனம், எபேசியர் 1:4 தெளிவாய் சொல்கிறது, நாம் அவருடைய குமாரனை போல அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகும்படி நம்மை முன் தெரிந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மளை குறித்து கொண்டார். ஆனா என்னன்னா, முன் அறிவு அப்படின்னு சொல்றது என்னன்னா, நடக்க போவதை முன்பாக அறிந்தவர். என்ன நடக்க போகுதுங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் நம்மை எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் காரியங்களை செய்வதுதான் அவருடைய முன்னறிவிப்பு. என தெரிந்து கொள்தல், முன்னறிவிப்பு, ப்ரீடெஸ்டினேஷன், சோசன், ப்ரீடெஸ்டினேஷன், ஃபோர் நாலேஜ், இதை மூன்றையும் குழப்பிக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சு கொள்வது அவருடைய முன்னறிவு. அது மாத்திரமல்ல, நம்மை எப்படி நாம் எப்படி மாற வேண்டும் என்று அவர் முன் குறித்திருக்கிறார் என்பது, நாம் அவருடைய குமாரனாகிய சாயலுக்கு ஒப்பாக வேண்டும் என்று முன் குறித்திருக்கிறார் என்பது. மூன்றாவதாக நம்மை தெரிந்து கொண்டது என்னன்னா, நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாக தெரிந்து கொண்டார். ஏன்னா இதுல நம்ம தெரிஞ்சு கொள்ளலைங்க, அவர் நம்மளை தெரிஞ்சு கொண்டார். நிறைய வசனங்கள் இருக்குது. இருந்தாலும் நான் வந்து யோவான் 15:16 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்காக கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அதாவது என்ன, நீ கனி கொடுக்கிறவனா நான் இது பண்ணியிருக்கேன், ஆனால் அதுக்கு முன்னாடி என்னன்னா, உன்னைய நான் தெரிஞ்சிருக்கிறேன், நீ என்னைய தெரிஞ்சு கொள்ளவில்லை. ஏன்னா நம்ம இதை தெரிஞ்சு கொள்ளலைன்னா, இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் நம்முடைய கிறிஸ்தவத்தில் சரியான முறையில் வாழ முடியாது. அப்போ தெரிஞ்சு கொண்டதுனால வந்து இந்த யூதர்கள் வந்து அவங்க தான் வந்து பெரியவங்க, அவங்களுக்கு தான் எல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தவறான கொள்கையை உண்டு. அது கிடையாது. அதாவது என்னன்னா, தெரிந்து கொள்வது எப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் ஒரு மாணவனை தெரிந்தெடுத்து அவனை தலைவராக்கி வழி நடத்த சொல்றோம். அதுபோல ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டார். ஏன்னா இது என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்த ஆவியின் மூலமாய் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று சொல்லக்கூடியதாக. என்ன, பரிசுத்த ஆவியினாலே நம்மை ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலினாலே. இந்த நாளில் இந்த வசனத்தை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும், உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நீங்கள் உபயோகப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது நீங்கள் ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டதுக்கு காரணம் அவர் உங்களை தெரிஞ்சு கொண்டது. நீங்கள் அவரை தெரிஞ்சு கொள்ள அவர் தெரிஞ்சு கொண்டார். ஏன்னா அவருக்கு உங்களை தெரியும், அதனால அவர் உங்களை தெரிஞ்சு கொண்டார். ரெண்டாவது, அது மாத்திரம் இல்லை, அவர் பரிசுத்த ஆவியின் மூலமாய் உங்களை பரிசுத்தமாக்குகிறவர். இப்போ நம்ம எப்படி இந்த பரிசுத்த ஆவியில் பரிசுத்தமாக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தெரிஞ்சு கொள்றோம்னா, ஒரு பீச்சுக்கு போகிறோம், பீச்சில் இருந்து ஒரு கல் எடுத்துகிட்டு வரீங்க. அந்த கல்லில் வந்து நிறைய மண் இல்லை அழுக்கு எல்லாமே சுற்றி இருக்கு. அதை கொண்டு வந்து நீங்கள் ஒரு தடவை தண்ணியில் கழுவி அப்படி ஓரமாக வச்சுட்டிங்கன்னா சுத்தமாயிடும் இல்லைன்னு சொல்லலை. அது முதல் முறையாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட வரும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பாவங்களை கழுவி உங்களை சுத்தமாக்குறது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கல் எடுத்து ஒரு ரன்னிங் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணி ஓடக்கூடிய ஒரு டேப்பு கீழே வச்சிட்டிங்கன்னா, ஒரு குழாய் கீழே வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும், ஓடி ஓடி அந்த கல் இன்னும் சுத்தமாகி கொண்டே இருக்கும், எந்த அழுக்கும் அதில் சேராதபடி. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய
எப்பவுமே அவரோட அபிஷேகத்துல இருக்க இருக்கத்தான் நீங்க பரிசுத்தமாகிக்கொண்டே வருவீங்க. அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் தேவனுடைய பிரசன்னத்துல அவருடைய ஆவியானவருடைய அபிஷேகத்துல நான் இருக்கும்போது நான் இன்னும் பரிசுத்தமாகிக்கொண்டே வருவேன் என்று வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. 1 பேதுரு 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் நேற்றைக்கு வாசிக்கும் போதே இந்த 3 வசனத்துல நம்ம வந்து 2 பகுதிகளை பார்த்தோம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி ஆவியானவர் பரிசுத்தமாக்கப்படுத்தும். அடுத்த ஒரு பதம் நம்ம பார்க்கவில்லை. என்ன பார்க்கல? கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதாவது ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம வந்து இந்த ரத்தம் தெளிக்கப்படுவதும் கீழ்ப்படிதலையும் ரெண்டையும் சொல்லக்கூடியது ஒரு காரியம் இதில் தான் இருக்கு. நீங்க இங்கிலீஷ் பைபிள் வாசிக்கிறவங்கன்னா கொஞ்சம் வசனம் மாறி இருக்கும். ஏன்னா தமிழ் பைபிளுக்கும் இங்கிலீஷ் பைபிளுக்கும் வசனம் கொஞ்சம் சுவிச்சிங்காக இருக்கும் இந்த ஒரு 2 வசனங்கள். ஸோ அதனால நீங்கள் வந்து குழப்பி கொள்ளாதீங்க. நீங்கள் தயவுசெய்து இந்த வசனம் பாருங்கள். அதனால தான் நான் அந்த பதங்களாக சொல்கிறேன். என்ன? கீழ்ப்படிதலுக்கான ரத்தம் தெளித்தல். நம்ம வந்து ரத்தம் தெளிக்கிறது வந்து பழைய உடன்படிக்கையில் வந்து ஏதாவது ஒரு உடன்படிக்கை பண்ணும்போது ரத்தம் தெளித்து உடன்படிக்கை பண்ணக்கூடியதை பார்க்குறோம். ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து எதை பார்க்குறோம்? கீழ்ப்படிதலுக்கான காரியத்தை பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திராகம 19:8 இஸ்ரவேல் தேச மக்களை வனாந்திர பாதையில் மோசையை அழைத்து கொண்டு வரும்போது அங்கே ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் தேச மக்களோட பேசணுங்கும்போது மக்கள் என்ன சொல்கிறாங்க? யாத்திராகம் 19:8 அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். அதாவது ஆண்டவர் பேசணுங்கிறாரு, நான் உங்களுக்கு நியமனங்களை கொடுக்குறேன், கட்டளைகளை கொடுக்குறேன்னு. அப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க? மோசே நீ போய் கேட்டுட்டு வா, நாங்கள் வந்து கேட்க விரும்பலை அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் மோசேகிட்ட சொன்னோடனே மோசே போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். மோசே ஆண்டவர் மேலே வர சொல்லி மலை மேலே சீனாய் மலை மேலே உட்காந்து 10 கற்பனைகளை கொடுக்குறாரு. கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவன் வரும்போது மக்கள் என்ன சொல்கிறாங்க? யாத்திராகமம் 20:18-20 உள்ள வசனங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்னோட பாஷையில் சொல்கிறேன். மோசே பிரதர் டோன்ட் வரி, அவர் சொன்ன எல்லாத்தையும் நாங்கள் செய்வோம், நீ போய் கேட்டுவா, அவர் எங்கிட்ட பேச வேணாம், அவர் சத்தம் கேட்டால் நாங்கள் செத்து போயிடுவோம். இதுதான் யாத்திராகமம் 20:18-20 உள்ள வசனங்களுடைய தொகுப்பு. இப்போ மறுபடியும் வந்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக மறுபடியும் மோசே சீனாய் மலையில் மேலே போய் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கீழே உள்ள ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்க பூரா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ மோசே வந்த உடனே 24:6-8 யாத்திராகமம் 24:6-8 அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காதுகள் கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். என்ன? ஆண்டவர்கிட்ட வந்து என்ன உடன்படிக்கை பண்ணுறாங்க? நீ சொன்னதெல்லாம் நாங்கள் கேட்போம், கேட்கலன்னா நாங்கள் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணுறதுக்கு அங்கே பண்ணக்கூடிய காரியம். அதை இங்கே அப்போஸ் நான் பேதுரு நினைவு கூர்ந்து எழுதுறாரு. என்ன? அவங்க அப்படி ஒரு உடன்படிக்கை பண்ணாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? எபிரேயர் 10:22 நமக்கு துர்மனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா ஆண்டவர் சொல்றதை கேட்டு நடப்போம்னு சொல்லி உடன்படிக்கை பண்றதுதான் இரத்தத்துக்கான உடன்படிக்கை. ரெண்டாவது இந்த வசனத்தில் என்ன சொல்லுது? கிருபையும் இரக்கமும். இந்த கிருபை என்பது என்ன? என்னால் செய்ய முடியாததை தேவ பலத்தோட செய்கிறேன். இரக்கம் என்பது என்ன? எனக்கு வரவேண்டிய தண்டனையை ஆண்டவர் எடுத்துக்கொள்வது. இதன் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இந்த நாளுக்கான வசனத்தை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்வது? நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? இப்போ நீங்கள் அவரை நேசிக்கிறீங்கன்னா அவருடைய பிரமாணங்களை கை கொள்கிறீங்களா? என்னால் வந்து அவருடைய பிரமாணங்களை கை கொள்ள முடியாது, ஆனால் பரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு உதவியின் மூலமாய்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றினாலோ, அதுபோல நான் அவருடைய கிருபையும் அவருடைய தயவையும் பெற்று அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நான் என்னென்ன வகையில் நான் என்னை பரிசுத்தப்படுத்த முடியுமோ, பொய் சொல்லாம, புறங்கூறு சொல்லாம, மற்றவர்களை குறித்து தவறா பேசாம, கோபத்துல பேசாம, ஏமாற்றாம, இப்படி என்னென்ன காரியங்கள்ல நான் ஆண்டவருக்கு ஏற்றவனாய் உகந்தவனாய் வாழ முடியும் என்று உங்களை நீங்களே சோதித்தறிந்து உங்களை சரி பண்ணி கொள்ளுங்க. அப்பொழுது நீங்கள் அந்த உடன்படிக்கைக்கு உரியவர்களாய் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார், அதன் மூலமாய் நான் சேர்க்கப்பட்டேன், இப்பொழுது அவருடைய பலங்கொண்டு அவருடைய உதவி கொண்டு நான் எல்லா விதமான பாவங்களையும் மேற்கொண்டு வாழ்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிருபை உங்களுக்கு உண்டாகட்டும். அதன் மூலமாய் தேவனுடைய நாமம் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படட்டும். 1 பேதுரு 1:4 1 பேதுரு 1:4 அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். இது கொஞ்சம் நிறையா உள்ள வசனம், அதனால் ஒரு கூட கொஞ்சம் நேற்று போல கொஞ்சம் ஒரு கூட போனால் வருத்தப்படாதீங்க. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் உயிரோடு எழுப்பினார். காரணம் என்ன? அவர்தான் நம்முடைய நம்பிக்கையின் அடித்தளம், இல்லை அவர்தான் நம்முடைய அறிக்கையினுடைய ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடியதான். எல்லா நம்பிக்கைக்கும் அவர்தான் காரணம். காரணம் என்னவென்றால், அவரை எழுப்பினது பிதாவாகிய தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு வந்து என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னாலும், நம்ம வந்து வேத வசனத்தில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம், பிதாவாகிய தேவன்தான் அவரை மீண்டும் உயிரோடு எழுப்பினார் என்று. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை குறித்து சொல்லும்போது யோவான் 3 அதிகாரத்தில் நிக்கதேமு கூட பேசும்போது சொல்றாரு, யோவான் 3:3, 3:5, 3:17 நீ வந்து மறுபடியும் பிறக்க வேண்டும், நீங்கள் பிறந்தாதான் நீங்க வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீங்க உள்ள போக முடியும். ஏன்னா மக்கள் வந்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ள போறது, அவருடைய ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகளாக வாழ்வதற்கு அவர்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் பிறந்தால்தான் அவர்கள் என்ன பண்ணுவோம், ராஜாதி ராஜாவுனுடைய ராஜாவாக அவருடைய பிள்ளைகளாக நாம் பிறக்க முடியும். அப்படி நம்ம அவரை மறுபடியும் எழுப்பி கொண்டு வந்ததுனால என்ன நடந்ததா, அவருக்கு மூலமாய் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். என்ன? அவருடைய பிள்ளைகள் என்கிற புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். 2வது, நமக்கு ஒரு திட நம்பிக்கை. இந்த நம்பிக்கை என்னமானா, இது மரித்து போன நம்பிக்கை இல்லை, ஜீவனுள்ள நம்பிக்கை. நம்ம கொடுக்கப்பட்ட நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை? ஜீவனுள்ள நம்பிக்கை. ஏன்னா எபேசியர் 2:12 சொல்லும்போது என்ன சொல்லுது, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமா இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். அப்படி இருந்தோம், ஆனா நமக்கு இன்னைக்கு எப்படின்னா கொடுத்திருக்கிறாரு, நமக்கு வந்து ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அது என்ன மாதிரி நம்பிக்கையா, வாடாதது அழியாதது மாசற்றது. என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கிடைத்தவைகள் என்ன, மாறவே மாறாது. இதை குறித்து ரொம்ப அழகா நீங்க பார்க்கலாம் எபேசியர் 1:14-18 உள்ள வசனங்களில் சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, நமக்கு ஒரு பொக்கிஷம், நமக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு இன்ஹெரிட்டன்ஸ். தமிழில் சுதந்திரம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் கொடுத்திருக்கிறார். அந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து என்ன, அது யாராலே அழிக்க முடியாது, அது வாடாதது, அது மாசுபடியாதது, அது கரைபடியாது, யாராலே கண்ணமிட்டு திருடவும் முடியாத அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை வச்சிருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததுனால நமக்கு அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி கடைபிடிக்க முடியும் உங்களுக்கு புரியுதா? அதாவது எபேசியர் 1 அதிகாரத்துல அங்க சொல்லும் போது
ஆண்டவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சுதந்திரம், ஆண்டவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சொத்து. ஏன்னா சுதந்திரம்னா நம்ம ஃப்ரீடம்னு நீங்க தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிற பதத்தை தான் இங்க வந்து சுதந்திரம்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அது வந்து என்னன்னா உரிமை சொத்து இல்ல பரம்பரை சொத்துன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு, நான் வந்து சொத்து வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த சொத்து வந்து எப்ப கிடைக்கும்னா, என் பையனுக்கு சொத்து எப்ப கிடைக்கும், அவன் என் குடும்பத்துல பிறந்ததுனால கிடைக்கும். அவன் வந்து ஒன்னும் செய்ய தேவையில்லை, என் பையன் வந்து வேற ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. ஒரு ராஜாவினுடைய பிள்ளையா பிறக்கிறதுக்கு அந்த பிள்ளை ஒண்ணும் செய்யல, அந்த பிள்ளை பிறக்குது தானா ராஜாவினுடைய சொத்துக்கு வாரிசாக போகுது. அதுபோல நீங்க ஆண்டவருடைய இதுல பிறக்கும் போது உங்களுக்கு ஆண்டவருடைய சொத்து வருகிறது. இதுல இன்னொரு பெரிய பியூட்டி, அதை தான் நான் சொல்ல வந்தேன். எபேசியர் 1:14-18 வரை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தான் அவருடைய சொத்து. எப்படி? அவருக்கு கிடைக்கிற சொத்து என்னவா, நீங்களும் நானுமா. என்ன ஒரு பெரிய ஒரு ஆனந்தம்! இதை உங்களால புரிந்து கொள்ள முடியுதா, உங்களால அறிந்து கொள்ள முடியுதா? அவர் வந்து நம்ம எப்பவுமே அவர் கூட அவருடைய உரிமை சொத்தா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்பட்டு அவர் தன்னுடைய குமாரனை கொடுத்து உயிரோடு எழுப்பி நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். என்ன ஒரு ஆனந்தம்! இதை உங்களுடைய எண்ணங்களில் புரிந்து கொள்ள முடிகிறதா? இந்த ஒரு பிரதானமான காரியங்களை நம்மளால் கிரகித்து கொள்ள முடிகிறதா? அப்படிப்பட்ட ஒரு அருமையான, அன்பான, உன்னதமான தேவன் நமக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறாரே, என்ன ஒரு ஆனந்தம்! ஆண்டவரே நாங்கள் நன்றி என்று என்ன வேற என்ன சொல்ல முடியும்? ஆண்டவரே எங்களை தெரிந்தெடுத்து உம்முடைய பிள்ளைகளாய் அழைத்து எங்களுக்கு ஜீவன் உள்ளது நம்பிக்கையை கொடுத்து வாடாததும் மாசற்றதும் அழியாத ஒரு சொத்தை வைத்து ஆண்டவரே நாங்களே உங்களுடைய சொத்து என்று எப்போதும் உம்மோடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிருபையை கொடுத்திருக்கீங்களே, அதற்காய் கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை போற்றுகிறோம். எல்லா துதி கன மகிமை உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1:5 1 Peter 1:5. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. பின்னாடி இருந்து போவோம் அந்த வசனத்தில். அந்த சுதந்திரம், அந்த உரிமை சொத்து எங்க வச்சிருக்கான்? பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. எங்க? இங்க இல்லைங்க, பரலோகத்தில். கொலோசியர் 1:15 பார்க்கிறோம், அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். யார் அவர்? கிறிஸ்து. எங்க வைக்கப்பட்டிருக்கு? பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அவர் எப்ப வெளிப்படுவாரு? கடைசி நாட்களில், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புங்கிறது வந்து இப்ப மட்டும் இல்லைங்க, நம்ம பின்னாடி வர்ற செய்தியில பார்ப்போம். இந்த ரட்சிப்பு என்பது முன்னாடி ரட்சிக்கப்பட்டீர்கள், இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், இனி ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த 3 காலகட்டங்களையும் உண்டு. அது என்னவா, நம்மளை ஆண்டவர் ரட்சித்து கொண்டிருக்கிறார். பட் எண்ணத்தில் வந்து ரட்சித்து கொண்டிருக்கிறார், நம்மளை எதனால பாதுகாத்து கொண்டிருக்கிறார், அவருடைய பலத்தினால. என்ன? தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறீர்கள். யாரோட பலம்? எங்க பலம் இல்லை, உங்க பலம் இல்லை, தேவனுடைய பலத்தினால. நீங்கள் அதை நல்லா புரிந்து கொள்ளுனா, யோவான் 10:28 சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய கரத்தில் இருக்கிறீங்க, உங்களை யாராலே என் கரத்திலிருந்து தட்டி பறிக்க முடியாது. அடுத்து 29 சொல்றாரு, நீங்க பிதாவினுடைய கரத்தில் இருக்கிறீங்க, அதனால பிதாவினுடைய கரத்திலிருந்து ஒருத்தருமே உங்களை தட்டி பறிக்க முடியாதுன்னு. அப்ப என்னன்னா, நம்மளை வந்து எது பாதுகாக்குது? தேவனுடைய பலம் பாதுகாக்கிறது. பரலோகத்தில் சொத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது கடைசி நாளில் வெளியாக்கப்படும் போது நமக்கு இருக்கு. அந்த வெளியாக்கப்படுவது என்ன? நமக்கு காணக்கூடியதாக. அதனால தான் நமக்கு சொல்லும்போது என்ன சொல்றாரு, இந்த நம்பிக்கை வந்து எங்க இருக்கணும்? பரலோகத்தில் இருக்கணும், பரலோகத்துக்குரிய காரியங்கள் இருக்கணும். இதை குறித்து ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:10-12 உள்ள வசனங்களை சொல்லும்போது சொல்றாரு, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கலி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். எப்படி நமக்கு பலன் எங்க ஜாஸ்தி இருக்குமா? பரலோகத்தில் இருக்குமா? காரணம் என்னவென்றால்,
நம்ம இங்க அவருடைய நாமத்தை நிமித்தம் துன்பப்பட்டு பாடுபடுறவங்களா இருந்தோம்னா நம்மளுடைய பலன் வந்து பரலோகத்துல ஜாஸ்தியா இருக்கும். அப்ப இந்த நாள்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த வசனம் எப்படி, நம்ம கடைசி நாட்கள்ல வெளிவரப்போகிற நம்முடைய ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய தேவன் வந்து தன்னுடைய பலத்தினால பாதுகாத்து பரலோகத்துல நமக்கு ஒரு சொத்து வச்சிருக்கிறாரு. அப்படி இருந்தா நம்மளுடைய விசுவாசம் எதை குறித்ததாக இருக்க வேண்டும்? நம்முடைய விசுவாசம் தேவனை குறித்ததாகவும் தேவனுடைய காரியங்களை குறித்ததாகவும் இருக்க வேண்டும். ஏன்னா இந்த நாட்களில் விசுவாசம் என்பது எனக்கு வீடு வாங்கிறதுக்கு, வாகனம் வாங்கிறதுக்கு, கல்யாணம் நடக்கிறதுக்கு, பிள்ளை பிறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதாக ஒரு தவறான போதனையும் ஒரு தவறான சிந்தனையும் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல வீடு இருக்கு, நல்ல கார் இருக்கு, நல்ல சந்தோஷமா இருந்தீங்கன்னா உடனே ஆசீர்வாதம் சொல்றாங்க. அது கிடையாதுங்க, வேதவசனத்தில் அப்படி இல்லவே இல்லை. ஏன்னா உங்க நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் என்ன பாடுபட்டாலும் போராடினீங்கனாலும் என்ன பண்ணீங்கனாலும் நீங்கள் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக பரலோகத்தில் சொத்து சேர்க்கிறவங்களாக இருக்க வேண்டும். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 Corinthians 15:19 சொல்கிறாரு, உங்களுடைய விசுவாசம், நல்லா கவனிங்க, உங்களுடைய விசுவாசம் இந்த பூமிக்கு அடுத்தவைகளை குறித்ததாக மாத்திரமாக இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் மிகவும் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று. நான் உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க, உங்க விசுவாசம் ஆண்டவரை குறித்த விசுவாசம் பூமிக்கு அடுத்தவைகளுக்காக இருக்கா, இல்ல பரலோகத்துல ரட்சிக்கப்பட்டு தேவனோட இருக்க போறேன் அங்க இருக்கிற சொத்துக்காக இருக்குன்னு இருக்கா? ஒரு நிமிஷம் நன்றாக சிந்தித்து பார்த்து உங்களை நீங்களே பரிசோதித்து அறிந்து நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். பேதுரு எழுதின 1 Corinthians 16:6 இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். பேதுரு என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் இப்ப பாடுபட்டு துன்பப்பட்டு தூரமா இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் வருது, உங்களுக்கு பரலோகத்தை பார்க்குறீங்க, பரலோகத்தில் உங்களுக்கு சொத்து வைக்கப்பட்டிருக்கு, அதை பாதுகாக்கிறது தேவன், அது அவருடைய தம்முடைய வல்லமையினால் பாதுகாக்கிறாரு, அது கடைசி நாளில் வெளிப்பட போகுது. அந்த சந்தோஷம் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ கொஞ்ச காலத்துக்கு இந்த பூமியில் பாடு அனுபவிக்க வேண்டியது மிகவும் முக்கியம். வருங்காலத்தில் உங்களுக்கு பெரிய சொத்து வரப்போகுது, ஆனால் இப்போ இந்த வாழுகிற நாட்களில் நீங்கள் துன்பப்பட போகிறீங்க, அது கொஞ்ச காலம் இந்த பாடு அனுபவிக்க வேண்டியது அவசியம். காரணம் என்னன்னா, ஏன்னா இந்த பாடு அனுபவிக்கிறது அவசியங்கிறத இந்த நாட்களில் சபைகளில் போதிப்பதே இல்லை. ஏன்னா நீ வந்தேன்னா உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உனக்கு வீடு இல்லையா வீடு கொடுப்பாரு, கார் இல்லையா கார் கொடுப்பாரு, உனக்கு என்ன இல்லை அதை கொடுப்பாரு, உன் துக்கம் சந்தோஷமாக போகும். அது உண்மை இல்லைன்னு சொல்ல, ஆண்டவர் வந்து உங்களுடைய துக்கங்களை மாற்றுவார். ஆனால் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் என்று அவசியமே கிடையாதுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ இந்த நாட்கள்ல படக்கூடிய பாடுகள் என்ன தேவனுடைய மகிமையை காட்டக்கூடியதா இருக்குதா? நீ கொஞ்ச காலம் நீ படக்கூடிய பாடுகள் என்ன வரப்போகிற மகிமையை காணக்கூடுமா? நீங்க இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபமாகிய கொரிந்தியர்கள் எழுதும்போது 2 Corinthians 4:17 சொல்லும்போது, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. என்ன இது, சும்மா கொஞ்சம் காலம் வர்றது வந்து இப்போ உள்ளது, பட் என்னன்னா நமக்கு வரப்போகிற மகிமையை நினைக்கும் போது நம்ம சந்தோஷமா இருப்போம்னு. ஏன்னா நீங்க இதை குறித்து பார்க்கணும்னா தேவனுடைய காரியங்கள் நிமித்தமா போகும்போது பாடுகள் வரும்போது அதுல நம்ம என்ன பார்ப்போம், தேவனுடைய மகிமையை பார்க்கக்கூடியதான். அப்போஸ்தலர் நடவடிக்கை 16 நான் சுருக்கமாக சொல்கிறேன், பவுலும் சீலாவும் அங்கே போகிறாங்க, அங்கே ஒரு பிசாசு பிடிச்ச பின்ன குணப்படுத்துகிறாங்க, ஆனால் அதன் நிமித்தம் துன்பப்பட்டு சிறைச்சாலையில் போட்டு அடி வாங்கி குற்றுயிராக கிடக்கும்போது அவர்கள் மதியானத்துக்கு மேலே அடிபட்டு உள்ளே போயிட்டாங்க. ஆனால் நடு ராத்திரியில் அவங்க எழும்பி நின்று கர்த்தரை ஆராதித்த காரியத்தை பார்க்குறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 16:25 பார்க்குறோம். அங்கே ஒரு பெரிய அசைவு உண்டானது. அப்பொழுது பிலிப்பாய் அந்த பட்டணத்தில் உள்ள அந்த ஜெயிலர் ஓடி வந்து, அந்த சிறைச்சாலை அதிகாரி ஓடி வந்து, ஆண்டவன்மாரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லி கேட்டு அங்கு ரட்சிக்கப்பட்டு அதன் மூலமாய் அங்கு ஒரு சபை நிறுவி அது தேவனுடைய நாம மகிமைக்க அப்போஸ்தலனுக்கு அநேக பணிவிடைகளை செய்யக்கூடியதாக இருந்தது.
இந்த நாள்ல இந்த வசனத்தை நீங்க எப்படி பயன்படுத்தி கொள்ள முடியும், எப்படி இதை நீங்க வந்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நான் போற பாடு வந்து எப்படின்னே எனக்கு வந்து இது வந்து ஒரு ஆசீர்வாதமா இருக்கும்னு நான் நம்புறது, இது எப்படி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னா, நான் உங்களுக்கு ஒரு சின்ன காரியம் சொல்றேன். உங்களோட நடைமுறை வாழ்க்கையில இப்போ ஒரு சகோதரி வந்து கர்ப்பமாயிடுறாங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கர்ப்பமாயிடுறாங்க. கர்ப்பமான உடனே அவங்களுக்கு ஏதாவது தெரியுதா? ஒன்றும் தெரியறதில்ல. ஆனால் தலை சுத்துது, வாந்தி வருது, எல்லாரும் வந்து உடனே சந்தோஷமா சிரிக்கிறாங்க, எல்லாரும் வாழ்த்து சொல்றாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரே கஷ்டமா இருக்கு. அடுத்து போக போக நாட்கள் கூட கூட இன்னும் அதிகமாக கஷ்டமா இருக்கு. அப்போ ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஆனாலும் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஒரு எதிர்பார்ப்போட சந்தோஷத்தோட அந்த கஷ்டத்தை போராட்டத்தை எல்லாத்தையும் சகிச்சுக்கிறீங்க. சகோதரிகள் சிலருக்கு ராத்திரியில தூங்க முடியறதில்ல, சில சாப்பாடு ஒத்துக்கொள்வதில்ல, அவங்களால உட்கார முடியாது, நடக்க முடியாது, நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரே சந்தோஷம் என்ன, இந்த பாடு இது வந்து லேசான உபத்திரம், எப்ப அந்த பாரத்தை இறக்கி வைப்பணும் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. 10 மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் சந்தோஷமா பண்றீங்க. காரணம் என்ன, நீங்க உங்க அக்கா பாத்தீங்க, உங்க அம்மாவை பாத்தீங்க, வேறவங்களை பாத்தீங்க, அதனால உங்களுக்கு தெரியும் உள்ளுக்குள்ள பிள்ளைதான் இருக்கு, பிள்ளை வரப்போகுதுன்னு. இப்ப பேதுரு சொல்றாரு, நான் பார்த்துட்டேன், அது போல உங்களுக்கும் வரப்போகுது, அதனால நீங்க கவலைப்படாதீங்கன்னு. நல்லா தெரிஞ்சுவங்க எனக்கு அருமையானவர்களே, இவ்வளவு பாடுபடுற தாய் பிள்ளை அழுத உடனே சிரிக்கிறாங்க. தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் இன் லைஃப் எவ்ரி உமன் ஸ்மைல்ஸ் வென் த சைல்டு கிரைஸ். முதல் முறையாக ஒரு தன்னுடைய குழந்தை அழுகும்போது தாய் மகிழக்கூடிய ஒரே நேரம் தன் பிள்ளை வரும்போது தான். அதுபோலதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையும் நமக்கு அங்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால அதை பார்த்து கொண்டு இந்த பூலோக பாடுகள், பூலோக கஷ்டங்கள்லாம் கவலைப்படாம அதை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஓட்டம் பரலோகத்தை சேர்ந்தது என்று சொல்லி ஓடக்கூடிய ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராக. பேதுரு எழுதின முதலாவது நிருபம், 1 அதிகாரம் 7வது வசனம், 1 பீட்டர் 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அதாவது ரெண்டு காரியத்தை இங்க சொல்றாரு. பொண்ணு பரிசோதிக்கப்படுவதை சொல்லிட்டு அதை போல எப்படி நம்மளுடைய விசுவாசம் பரிசோதிக்கப்படும் என்பதை பேதுரு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். என்ன, பொன் பரிசோதிக்கப்படும், ஆனா நம்மளுடைய விசுவாசம் என்னவா, பொன்னை காட்டிலும் மிகவும் விலையேற பெற்றது, நம்மளால எண்ணி பார்க்க முடியாத அவ்வளவு மிகவும் பொக்கிஷமான ஒரு காரியம். அப்ப அங்க என்ன சொல்றாரு, பொண்ணு வந்து எப்படி பரிசோதிக்கப்படும், அக்கினியில போடும்போது தான் அதுல உள்ள அழுக்கு எல்லாம் வெளியே போகும், அதுபோல நம்மளும் சோதனைக்குள்ள போகும்போது தான் அதுல இருந்து வெளியே வருவோம் அப்படின்னு. யாக்கோபு இதை குறிச்சு எழுதும்பொழுது யாக்கோபு 1:3 பாத்தீங்கன்னா, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அதேதான் 12வது வசனத்துல பாத்தீங்கன்னா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். என்ன, நீங்க சோதிக்கப்படாம உங்களுக்கு ஜீவகிரீடம் கொடுக்கப்படாது, அவங்க நீங்க சோதிக்கப்படும் போதுதான் என்ன இருக்குன்னு காட்டப்படும். நம்ம பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம், டெஸ்ட் பண்ணும்போது தான் அவங்க வந்து பாஸா ஃபெயிலான்னு தெரியும். அதுபோல நம்மளுடைய விசுவாசம் சரியா இருக்குதா இல்லையான்னு சோதிக்க ஆண்டவர் சோதிக்கப்படுவீங்க. அந்த சோதிக்கப்படும் போது தான், உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் போது தான் நீங்கள் தேறினவர்களா இல்லையா என்பதை பார்க்க முடியும். ஏன்னா நீங்க சோதிக்கப்படும் போது கிறிஸ்து வெளிப்படுவார், அந்த கிறிஸ்து வெளிப்படுவதன் மூலமா மகிமையும் கனமும் உங்களுக்கு இப்பவும் கிடைக்கும், நீங்க வெளியே வரும்போதும் அங்க ஆண்டவர் வரும்போதும் கிடைக்கும். இதை நீங்க தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம ஒரு காரியம் புரிஞ்சு கொள்ளணும். நெபுகாத்நேசரோட வாழ்க்கையில நடக்கும் ஒரு சம்பவம், தானியலுடைய நண்பர்கள் சாத்ராக், மேசாக், அபேதனகோ என்று 3 பேரும் அக்கினி எரிகிற அக்கினி சூளைக்குல போடப்படுறாங்க. 3 மடங்கு அதிகமாக அக்கினி சூளை சூடு ஏற்றப்படுகிறது. அவங்கள உள்ள தள்ளுறவங்களே வந்து செத்து போறக்கூடிய ஒரு காரியம். ஆனா அங்க உள்ள பார்த்துட்டு நெபுகாத்நேசர் 3வது அதிகாரம் தானியல் 3:25 சொல்லக்கூடிய ஒரு காரியம் பாருங்க. நம்ம போட்டது 3 பேரை போட்டோம், ஆனா நான் என்ன பாக்குறேன், 4ஆம் ஆள் ஒரு ஆளை பாக்குறேன், அந்த 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். எங்க அந்த 3 பேர் அவங்க பாடுகளுக்கு மத்தியில போகும்போது 4வதாக யார் வெளிப்பட்டார், கிறிஸ்து வெளிப்பட்டார் என்று.
நம்ம எல்லாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 25:31 சொன்னது போல கடைசி நாட்கள்ல இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க அவர் வெளியே வருவார். அவர் வரும்போது அவர் கூட விசுவாசத்திலிருந்து விசுவாசத்தின்படி கிரியைகள் செய்யக்கூடிய நமக்கு எல்லாருக்கும் மகிமையும் கனமும் இருக்கும். அது மாத்திரமல்ல, நம்ம வெக்கப்பட்டு மற்றவங்கள மாதிரி ஒதுங்க தேவையில்லை. கடைசியா என்னன்னா, அவர் நம்மளை பார்த்து சொல்லணும், உண்மையும் உத்தமமாய் இருந்தாயே என்று சொல்லக்கூடியதாக. இந்த நாட்கள் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? முதல்ல உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க விசுவாசம் சோதிக்கப்பட்டுச்சா? எப்போ அந்த சோதனையில நீங்க ஜெயிச்சீங்களா? பிராக்டிக்கலா 2-3 கேள்வி கேட்கிறேனே, அப்போ உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உங்களை அன்பு கூறுறேன்னு சொல்லி சொன்ன உடனே உங்க மனைவியோ உங்க கணவனோ உங்க பிள்ளையோ உங்களை கோபப்படுத்துற மாதிரி காரியங்கன்னாங்களா? நீங்க அந்த இடத்துல கிறிஸ்தவ அன்பை காட்டினீங்களா? நிறைய இந்த மாதிரி நிறைய காரியங்கள், நீங்க வந்து ஆண்டவரே நமக்கென்று உத்தமா வாழணும்னு சொல்லும்போது, உங்க ஆபீஸ்ல ஏதாவது தவறான காரியம் செய்யறதுக்கு எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது நீங்களும் பரவாயில்லன்னு செஞ்சீங்களா? இல்ல ஆபீஸ்ல இருந்து ஒரு சில நேரத்துல வந்து உட்காந்துட்டு வேற ஏதாவது ஃபேஸ்புக் பாக்குறது இல்ல வேற ஏதாவது செய்யறது பண்ணீங்களா? இல்ல ஆபீஸ்ல எல்லாரும் பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க, அதனால நானும் பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நமக்கு வந்து என்னன்னா, நிறைய பேர் இந்த சோதனை வரும்போது தொலைந்து போயிடுறாங்க. மத்தேயு 13 ஆண்டவர் இதை குறித்து சொல்லும்போது, இந்த விதைக்கிற உவமானத்துல சொல்லும்போது சொல்றாரு, சில விதைகள் விழும்போது என்ன வருது, முள் செடி விழுகிறதுக்குள்ள உலக கவலைகள் காரியங்கள் வந்து அமுத்தும் போது அது ஒன்றும் இல்லாம போகக்கூடியதை நம்ம பாக்குறோம். அப்ப நீங்க விசுவாச சோதனைக்குள்ள போகும்போது முதலாவது என்னென்ன ரிலிஜியஸ் பாண்டேஜஸ் இருக்கோ அதுல இருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும். ரெண்டாவது, கிறிஸ்து உங்கள் மூலமாய் வெளிப்படுவார். அதன் மூலமாய் நீங்கள் எவ்வளவு வேண்டியவர்கள், ஹவ் வேல்யூபிள் யூ ஆர் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியதா, நீங்கள் எவ்வளவு மதிப்பு உள்ளவர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் உண்டாகட்டும். அதனால சோதனைக்குள்ள போய் கொண்டு இருந்தீங்கன்னா சந்தோஷப்படுங்க, சோதனைக்குள்ள போக ஆயத்தமா இருந்தீங்கன்னா சந்தோஷப்படுங்க. சோதனையிலிருந்து இப்பதான் வெளியே வந்திருக்கேன்னா ரெடியாகுங்க அடுத்த சோதனைக்கு. பேதுரு எழுதின முதலாவது நிருபம், 1:8 1 Peter 1:8, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து. ரொம்ப ஒரு அருமையான வசனத்தை சொல்றாரு பேதுரு. என்ன சொல்றாரு, முதல்ல காணாதவர்களிடத்தில் அன்பு வைத்திருக்கிறீங்க. நீங்க அவரை காணவில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் காணவில்லை. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிற அந்த சிதறி போயிருக்கிற மக்களும் அவரை காணவில்லை, அவங்க அவரை நேராக பார்க்கவில்லை. ஆனா அவர்கள் வந்து நிறைய பேர் வந்து எல்லா இடத்துல சிதறி இருக்கிறாங்க. அவங்கள சொல்றாரு, ஆனாலும் நீங்க வந்து அவர் மேல விசுவாசம் வைத்திருக்கிறீங்க, அவர் மேல நம்பிக்கை வைத்து. எப்படி நீங்க அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தும் சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்திருக்கிறமாயிற சந்தோஷமுள்ளவர்கள், அதாவது என்னன்னா நீங்க வந்து அவர் மேல விசுவாசம் வச்சிருக்கீங்க, அவர் மேல அன்பு வைத்திருக்கிறீங்க, எப்படி காட்ட முடியும்? 1 Peter 4:20 என்ன சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை வந்து அன்பு கூறுகிறங்கிறது என்ன எப்படி காட்ட முடியும்? நம்ம மற்றவர்கள் மேல் காட்டக்கூடிய அன்புனால. தோமா வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவன் வந்து இல்லை, அதனால அடுத்த முறை ஆண்டவர் வரும்போது சொல்றான், நான் கையை விட்டு பார்த்தாதான் நம்புவேன் சொல்லும்போது, யோவான் 20:29 தோமா பார்த்து சொல்றாரு, இப்ப நீ கண்டதுனால நீ விசுவாசிக்கிற, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப என்னன்னா, அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கும் போது என்ன, சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாக்கிய சந்தோஷம் உள்ளவர்கள், த அன்ஸ்பீக்கபிள் ஜாய் என்று சொல்லக்கூடியத. ஏன்னா எப்போ வந்து அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுதோ அவங்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு சந்தோஷம் பார்த்தீங்கன்னா, நம்மளால சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் நம்ம மனசுக்குள்ள அப்படியே நிறைவதை நம்ம பார்க்கிறோம். அது முழுமையான ஒரு மகிமையாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காணக்கூடிய ஒரு மகிமை ஒரு மாதிரி, ஆனால் பின்னாடி வரக்கூடிய ஒரு மகிமை வந்து இன்னும் அதிகமாக இருக்கக்கூடியதாக.
இந்த சொல்லி முடியாத இந்த அற்புதமான ஒரு சந்தோஷத்தை நம்ம என்னைக்குமே விட்டுவிடக்கூடாது. நான் இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னா, லூக்கா 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், 36வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரைக்கும், ஒரு சகோதரி வந்து பின்னாக நின்று ஆண்டவருடைய பாதத்தில் அழுது கழுவி, அவரோட பாதத்தை கழுவி தன்னுடைய முடியினால துடைத்து முத்தம் கொடுக்கறத. ஆனால் அது யாரோட வீடுனா, சீமோன் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசேயனுடைய வீடாக இருக்கிறது. ஆனால் அந்த சீமோன் யார் என்றால், அவன் முன்பு குஷ்டரோகியாக இருந்தவன். அதாவது குஷ்டரோகியாக இருக்கிறவன் வந்து சமுதாயத்தில் இருக்க முடியாது. ஹீ மஸ்ட் பி ட்ரீட்டட் அஸ் அன் சோசியல் அவுட்காஸ்ட். ஆனால் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தில் அவன் தொடப்பட்டு தன்னுடைய குஷ்டரோகம் சரியாகி அவன் இன்றைக்கு மற்றவர்களுக்கு போதிக்கிறவனாக வந்தான். ஆனால் எதை மறந்துட்டான், ஆண்டவர் செய்த நன்மையான காரியத்தை மறந்ததுனால அவன் என்ன அந்த சந்தோஷத்தை விட்டு விட்டான். இன்ற செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு நிமிஷம் தயவு செய்து இந்த வசனத்தை எப்படி உங்களுடைய ஆழத்தில் கொண்டு வர முடியும், உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் கொண்டு வர முடியும்னா, முதல்ல நீங்க யோசிச்சு பாருங்க. முதன் முதலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்ட போது, உங்களுடைய பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும்போது, உங்கள் இருதயத்துக்குள்ள எப்படி ஒரு சந்தோஷம் வந்தது? அந்த அன்பு, தேவ அன்பை எப்படி ருசித்தீங்க? அது இன்றைக்கும் உங்களுடைய ஜீவன்ல ஒரு புத்துணர்வா இருக்கிறதா? ஏன்னா இந்த சீமோனுடைய கதையை நான் உங்களுக்கு சொன்னேன், அவன் என்ன பண்ணிட்டான், அதை மறந்து போயிட்டான். ஒருவேளை நீங்களும் இன்றைக்கு உங்களுடைய காரியங்கள்னால, இல்லை உங்களுடைய கடமைகள் இருக்கு, அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி செய்கிறதுனால நீங்கள் தேவனுக்கு மேல் காட்டக்கூடிய ஒரு அன்பை மற்றவர்கள் மேல் காட்ட தவறிவிட்டீர்களா? இல்லை நீங்கள் வந்து ஆண்டவரை எப்படி நீங்கள் நேசிக்கிறீங்க, அந்த சந்தோஷம், த அன்ஸ்பீக்கபிள் ஜாய் உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்குதா? தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க ஆண்டவருடைய அன்பை ருசித்து பார்த்தீங்க, ஆண்டவருடைய மேல விசுவாசம் வைத்திருக்கிறீங்க, அந்த சொல்லி முடியாத மகிமையில் நிறைந்திருக்கிற அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா, நீங்க களி கூர்ந்து மற்றவர்களுக்கு தேவ அன்பையும் மற்றவர்களுக்கு தேவனுடைய கிருபையும் மற்றவர்களுக்கு தேவனையும் வெளிக்காட்டக்கூடிய ஒரு மகிமையில் வாழக்கூடியவர்களாய் நீங்கள் வாழுவீர்கள். பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 1வது அதிகாரம் 9வது வசனம், 1 பீட்டர் 1:9, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அதாவது உங்களுடைய விசுவாசத்தினுடைய முடிவு, உங்கள் விசுவாசத்தினால் வரக்கூடிய ஒரு பலன், நீங்க விசுவாசத்தோடு தேவனோடு இருந்து உங்கள் ஓட்டத்தை முடித்தீர்கள் என்பதற்கான பலன் என்னவென்றால், ஆத்தும ரட்சிப்பை நீங்கள் அடைகிறீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஆத்தும ரட்சிப்பு, நீங்கள் சேவ், நீங்கள் ரட்சிக்கப்படுவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் யுவர் ஃபெய்த் என்று சொல்லக்கூடியதாக ஆங்கில வேதாகமத்தில் இருக்கு. அதாவது என்னன்னா, நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்படுவோம், இந்த மூன்று விதமான பதங்களும் உண்டு. அதாவது ரட்சிப்பு என்பது நமக்கு ரட்சிப்பு கிடைத்து விட்டது, இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், இறுதியில் நாம் ரட்சிக்கப்படுவோம் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இதில் நிறைய வசனங்கள் இருக்கு, இருந்தாலும் நான் ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு வசனம் கொடுக்குறேன், மீதிக்கு வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுக்குறேன். முதலாவது, நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பதற்கு 1 கொரிந்தியர் 6:11 வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6:11, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அவங்க எப்படி மோசமானவங்கிறத வந்து 9வது 10வது வசனத்தில் சொல்றாரு. ஏன்னா நீங்க பூரா வந்து வேசி மார்க்கத்தார், விக்கிரகாராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசைக்காரர், பெரியர், உதாசினர், கொள்ளைக்காரர், இப்படிப்பட்ட மக்களாக இருந்தீங்க. இப்போ உங்களை என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் வந்து உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, அவருடைய பரிசுத்த ஆவியினாலே கழுவப்பட்டீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் என்று. ரெண்டாவது இன்னொரு காரியம் என்ன, தீத்து 3வது அதிகாரம் 4:5 பார்க்க முடியும். அடுத்து பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 12:13 பாருங்க. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே, நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும்
அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்யையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். இதேது 1 யோவான் 1:7 நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு கொண்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியினால வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதாக. நம்ம ரட்சிக்கப்படுவோம் என்பதற்கு இன்னொரு பதம் பார்த்தீங்கன்னா ரோமர் 5:9-10, இப்படி அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இதை நீங்க ரோமர் 13:11 பார்க்க முடியும். எபேசியர் 1:14 இதை பார்க்க முடியும். அதாவது ரட்சிப்பு என்பது நாம் ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்படுவோம். அப்ப இந்த நாளில் வந்து நம்மளுடைய விசுவாசத்தின் பலன் நம்மளுடைய ஆத்மாவின் ரட்சிப்பு என்று பேதுரு சொல்கிறார். இந்த வார்த்தையை நம்ம எப்படி இன்றைக்கு நம்ம கை கொள்ள முடியும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு அந்த ஒரு நிச்சயம் இருக்கிறதா? உங்க இருதயத்துல அந்த தேவ சமாதானம் இருக்கிறதா? நீங்க ஒரு முறை கழுவப்பட்டுட்டீங்க ஆண்டவர்கிட்ட உங்களுடைய பாவங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம். ஆனா இந்த நாட்கள நீங்க எப்படி இருக்க போறீங்க, என்ன செய்ய போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நான் ஒரு சொல்லனா, ஒரு அழுக்கான கல்லை எடுத்து ஒரு தடவை கழுவி வச்சிட்டீங்கன்னா மறுபடியும் அதுல தூசி படிஞ்சு அது அழுக்காகும். ஆனா அதே கல்லை ஒரு ஓடுற தண்ணியை திறந்து விட்டு கல் வச்சிங்கன்னா எப்படி அந்த கல் சுத்தமா எப்பொழுதும் சுத்தமா இருக்குமோ, அதுபோல நீங்களும் நானும் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியின் கீழாய் இருக்கும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை கழுவிக்கொண்டே இருக்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் மூலமாய் நம்மளுடைய பாவத்தினுடைய கழிப்பு எல்லாம் போக நாம் ஒரு பரிசுத்தம் உள்ளவர்களாய் தேவ நீதிக்கென்று வாழக்கூடியவர்களாய் நம்ம வாழும்போது நம்மளுடைய விசுவாசம் நம்மளுடைய செய்கைகளின் பேரில் இருக்காது. இல்லை நம்ம வந்து எந்த சபைக்கு போறோங்கிறதுனால இருக்காது, நம்ம இல்லை நம்ம என்ன செய்யறோங்கிறதுனால இருக்காது. எதுல இருக்கும்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மேல இருக்கும். அப்ப நம்ம வாழும் நாட்களில் தேவ கிருபையினால நம்மளால செய்ய முடியாதத அவருடைய கிருபையினால செய்து நாம் ஆத்தும ரட்சிப்பை அடைவதற்கு தேவன் நமக்கு ஒரு சமாதானத்தை நடத்துவாராக. பேதுரு எழுதின 1:10 1 Peter 1:10, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அதாவது இந்த புதிய உடன்படிக்கையில இருக்கிற நமக்கு இந்த கிருபை, அதாவது ஆத்தும ரட்சிப்பு உண்டாகக்கூடிய இந்த கிருபையை எதிர்பார்த்து அநேக பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசிகள் எல்லோரும் பிரயச்சித்தம் பண்ணி ரொம்ப தேடி அது எப்பன்னு சொல்லி அந்த கிருபையை நாடி கொண்டிருந்தார்கள். ஏன்னா அந்த பழைய உடன்படிக்கையில இருந்த அநேக பரிசுத்தவான்கள் அவர்கள் எல்லோரும் யார் இந்த கிருபையாய் என்னை ரட்சிப்பார்? ஏன்னா நீங்க 1 Cor 1:10 பார்த்தீங்கன்னா அவரே நமக்கு கிருபையும் ரட்சிப்பும் மீட்பும் ஆனார் என்று சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அப்படிப்பட்டவரை அவரை குறித்து எழுதினவர்களும் அவரை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னவர்களும் அவரை அறியாதவர்களாய் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவரை குறித்து நிறைய ஆராய்ந்து பார்த்தார்கள். ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடியதா, ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருள் எப்படி வரும், ஒரு காரியத்திலிருந்து இன்னொரு காரியம் எப்படி வரும் சொல்லி நம்ம தேடுவது போல அவர்கள் எல்லாரும் எப்படி இந்த கிருபை வரப்போகுது, எப்பொழுது வரப்போகிறது, யார் மூலம் வரப்போகிறது என்று. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னா தானியேல் உடைய புஸ்தகம் 9:2-3 வாசிக்கிறேன் பாருங்க. தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி
என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆ ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, அதாவது ரொம்ப அழுது புலம்பி துக்கித்து அங்க தேடுறாரு, யாரு இவர் அப்படின்னு சொல்லக்கூடியதா? ஆனா அவருக்கு சொல்லப்படல இது யாருக்குன்னு, அவர் ஆராய்ச்சி செய்யறார். இப்படி பழைய ஏற்பாட்டுல பண்ணக்கூடிய நிறைய தீர்க்க தரிசனங்கள் பார்த்தீங்கன்னா எழுதுறவங்களுக்கே அவங்க தெரியாது. ஏன்னா அவங்க எல்லாம் இது எப்பன்னு சொல்லி தேடக்கூடியது இல்லை. அப்ப என்ன சொல்லப்பட்டது அவங்களுக்கு, இது உங்க காலங்களுக்கு இல்லை பின்வரும் காலங்களுக்கு என்று சொல்லப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகளுக்கே தெரியாது இந்த ரட்சிப்பு எப்படி கிடைக்கும் சொல்லி, அதை குறிச்சு கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் வாழுகிற இந்த நாட்கள் ஒரு அற்புதமான நாட்கள். அதாவது நீங்க வந்து இன்றைக்கு பூமியில தேவனை குறித்த ஞானம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு தேவனை குறித்த ஞானம் இந்த பூமியில நிரம்பி இருக்கிறது. காரணம் என்னன்னா, பழைய உடன்பிடிக்கையில எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்தாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார், இதோ பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்து தேவனை அறியக்கூடியதாகவும் தேவனோடு வாழக்கூடியதாகவும் நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாய் மாறக்கூடியதான ஒரு பெரிய கிருபைய ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், நம்ம நிறைய சங்கீதம் வாசிக்கிறவங்க இருக்கிறீங்க. ஏன்னா அந்த சங்கீதக்காரனாகிய தாவீது எவ்வளவு வந்து பிரயாசப்பட்டு கேட்கிறான், ஆண்டவரே நான் உம்முடைய பிரசன்னத்துல வந்து விட மாட்டேனா, ஒரு நாள் உம்முடைய ஆலயத்தில் இருப்பது ஆண்டவரே என் 1000 நாட்களுக்கு சமம், எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவன் பாக்கியவான் இப்படின்னு சொல்லி அழுது புலம்பி ஆண்டவரை எப்படியாவது தரிசிக்க வேண்டும் என்று ஆராய்ந்து பார்த்த காலங்கள் உண்டு, அவனுக்கு வெளிப்படுத்தப்படல. ஆனா உங்களுக்கும் எனக்கும் இவ்வளவு லகுவா சுலபமா அவர் அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் ஒரு பெரிய வாய்ப்பு. என்ன ஒரு உன்னதமான வாய்ப்பு பார்த்தீங்களா? எனக்கு அருமையானவர்களே, அதை நாம் சரியாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள தேவன் கிருபை பாராட்டுவாராக. என அவங்க ஆராய்ந்து பார்த்தாங்க, அவங்களுக்கு தெரியல. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு அவரை தெரியுதா? அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1 நிருபம் 1:11 1 பீட்டர் 1:11. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். அதாவது முதல்ல என்ன சொன்னாரு, நமக்கு உண்டாகிற அந்த கிருபை எப்படிப்பட்டது என்பதை அவர்கள் அந்த ரட்சிப்பை குறித்து ஆராய்ந்து பார்த்தார்கள் சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு, அவங்களுக்குள்ள ஒரு ஆவி இருந்தது, அந்த ஆவி கிறிஸ்துவனுடைய ஆவின்னு சொல்றாரு. அந்த ஆவி அவங்களுக்கு என்ன பண்ணுச்சா, இப்ப அவரு வந்து எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்னாடி வரும்போது பாடுபட போகிறாரு, அந்த பாட்டின் மூலமாய் வரக்கூடிய மகிமை என்ன என்பது நம்மளுடைய ஆத்ம ரட்சிப்பு. அதாவது அவர் பாடுபடும் போது அவருக்கு வரக்கூடிய மகிமை என்ன, நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டு அவரோடு இணைந்து இருக்கக்கூடியது, தேவனுடைய பிள்ளைகளாய் வரக்கூடியது. இத அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்க தீர்க்கதரிசிகள் ஆராய்ந்து பார்த்தார்கள். நீங்க இதை குறிச்சு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 53 அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பார் என்பதை குறித்து தீர்க்க தரிசனமாக ஏறக்குறைய 700 வருடங்களுக்கு முன்பாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்றார். இதுல இன்னொரு பெரிய அழகான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோமர்கள் 300 ஆண்டுகளுக்கு, கிறிஸ்து வருவதற்கு 300 ஆண்டுகளுக்கு பின்புதான் சிலுவை மரணம் என்பதையே கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சிலுவை மரணம் என்பதே கிடையாது. அப்ப ஆண்டவர் வந்து எவ்வளவு தெளிவாக முன்னாடியே வரப்போகிறதை குறித்து அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்பதை பார்க்க முடியும். அதே போல தானியேல் 9:25-27 உள்ள வசனங்கள்ல இந்த 70 வாரம் என்று சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனத்தை குறித்து பார்க்கிறோம். 70 வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி அவர் சங்கரிக்கப்படுவார், எப்படி அவர் தன்னுடைய பாவங்களுக்காக அல்ல மற்ற ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவர் எப்படி மரிப்பார்
என்று தானியேல் தீர்க்கதரிசி மூலமாகவும் ஆண்டவர் முன்னாடியே சொன்னார். அப்ப இவங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது, ஆனா அவர்களுக்கு அதற்கான மகிமை தெரியவில்லை. இந்த மகிமையை குறித்து சொல்லும்போது சங்கீதம் 16வது சங்கீதத்திலிருந்து 8 11 வரை உள்ள வசனங்கள் வந்து சொல்லும்போது அங்க என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. எவ்வளவு ஒரு அருமையா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார். அத அப்போஸ்தலனாகிய பேதுரு இத முதல் பிரசங்கத்துல சொல்லும்போது இதை சொல்லி எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது என்று அப்போஸ்தல நடவடிக்கையில் 2வது அதிகாரம் 25-28 வரை உள்ள வசனங்கள்ல இதை சொல்றாரு. என்ன, தேவன் எப்படி மகிமைப்பட போகிறார் என்று. இதையே ஏசாயா 25வது அதிகாரம் 7-8 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளை மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார், கர்த்தரே இதை சொன்னார். இதெல்லாம் அவங்க ஆராய்ந்து பார்த்து இது எப்ப எப்பன்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்கு இல்லை. நம்ம ஏசாயா 60வது அதிகாரம் பார்க்கிறோம், 66வது அதிகாரம் பார்க்கிறோம், எப்படி கர்த்தருடைய மகிமை என்று. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லப்பட்டது, அவங்க எல்லாம் ஆராய்ந்து பார்த்தாங்க, அது அந்த காலத்துக்கு இல்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த இந்த காலத்திற்காக. ஏன்னா எப்பவுமே தெரிஞ்சவங்க, சஃபரிங் பிரிங்ஸ் த குளோரி, நம்மளுடைய பாடுகள் தேவனுடைய மகிமையை வெளிக்கொண்டு வரும். இந்த பேதுருவுடைய இந்த முதலாவது நிருபத்துக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும்னா, ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா, அது அழகாக கொடுக்கலாம், சஃபரிங் பிரிங்ஸ் குளோரி, பாடுகள் மகிமையை கொண்டு வரும் என்று. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், அதன் மூலமாய் அவருக்கு மகிமை உண்டானது, நம்மெல்லாம் வந்தோம். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன மாதிரி பாடுகளை அனுபவிக்கிறீங்க, இல்ல பாடுகளை ஏற்றுக்கொள்றீங்க? அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க பாக்குறீங்களா, பின்னாடி இதன் மூலமாய் தேவனுடைய நாம மகிமைப்படும் என்று. நீங்க செய்யாத ஒரு தவறுக்காக உங்களுக்கு இது பண்ணும்போது நீங்க அந்த பாடை எப்படி எடுத்துக்கொள்றீங்க? கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு நிந்தை வரும்போது அதை எப்படி நீங்கள் சகித்து கொள்கிறீர்கள்? நீங்க அதற்கு பின்பாக வைத்திருக்கிற ஒரு மகிழ்ச்சியை பார்க்குறீங்களா? அதன் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்பதை நீங்கள் காண முடிகிறதா? ஆண்டவர் அதற்கான கிருபையை உங்களுக்கு கொடுக்கட்டும். நீங்களும் உங்களுடைய பாடுகளுக்கு மத்தியில் தேவனுடைய மகிமையை பார்த்து கொண்டால் என்ன, பாட்டை அழகா அருமையா சகித்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு தேவநாமத்திற்காய் வாழ்வீர்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனம், 1 பீட்டர் 1:12, தங்கள் நிமித்தமல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். இப்ப என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதனால் வரக்கூடிய கிருபையின் குறித்து அவர் எப்படி வந்து பாடுபட போறார், அதன் மூலமா என்ன மகிமை வரப்போறது குறித்து அவங்க எல்லாம் ஆராய்ந்து பார்த்தாங்க. இதெல்லாம் அவங்களுக்காக பண்ணல, நமது நிமித்தமே அவங்களுக்காக பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்கள் மூலமாய் நமக்கு முன்னறிவித்தார். இந்த முன்னறிவிக்கப்பட்டது என்ன, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்றார், இன்னைக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற அவர்களை கொண்டு இன்றைக்கும் நமக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பிரசங்கம் பண்றாரு. எதுக்காக, அவங்களுக்காக இல்ல, நம்மளுடைய எதற்காக. இதை குறிச்சு நீங்க பார்க்கும்போது எபிரேயர் 11வது அதிகாரத்துல நம்ம பார்ப்போம். இந்த நிறைய வெற்றிகளை பெற்ற விசுவாச வீரர்களை பற்றி சொல்லிட்டு
கடைசியா எபிரேயர் 11:39-40 சொல்லும்போது, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். நல்ல கவனிங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல சாட்சி பெற்றாங்க விசுவாசத்தினால, ஆனாலும் அவங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது அடையப்படல. காரணம் என்னன்னா, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். அப்போ என்னன்னா, நம்ம எல்லாரும் வந்து கடைசியில் ஒன்றா சேரணுங்கிறக்காக தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டார், அனுப்பப்பட்டு இது சொல்லப்பட்டது நமக்கு பிரசங்கிக்கிறவங்களுக்கு. நம்ம பார்க்குறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:4 முதல் முதல் பரிசுத்த ஆவி அனுப்பப்படுகிறது. அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அவர்கள் பிரசங்கிக்கிறத பார்க்கிறோம். பேதுருடைய வாழ்க்கையில் இன்னொரு சம்பவம் நடக்கிறப்பா, கொர்னீலிய வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 10:00 கொர்னீலிய வீட்டுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற மக்கள் கொர்னீலிய அவன் தன்னுடைய உற்றார் உறவினர் எல்லாரையும் கூடி சேர்த்து வச்சிருக்கிறான். அப்போ அவருக்கு வந்து கொர்னீலிக்கு தரிசனம் வருது. அந்த தரிசனத்தின் பிரகாரம் பேதுருவை கூப்பிடும்போது பேதுருக்கும் ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். அந்த தரிசனத்து கீழ்ப்படிதலுடன் வந்து இங்கே அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிற போது, அப்போஸ்தலர் நடவடிக்கை 10:44-45 பாருங்க, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோட வந்திருந்த எல்லாரும் கேட்டாங்க. என்ன இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்படுகிறார் என்று சொல்லி அவங்க மூலமா நமக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. பேதர் மூலமா பிரசங்கிக்கப்பட்டது. இந்த செய்தி இன்னைக்கு என் மூலமா அவங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. நீங்க வேற யார் மூலமாகவும் கேட்டிருப்பீங்க. எல்லாரையும் கொண்டு பண்றாரு. இதெல்லாம் பண்றவர் யாரு? பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். இந்த செய்தியை கேட்கிறதற்கு தேவதூதர்களும் காத்து கொண்டு இருக்கிறாங்களாம். எப்படி? எப்பெல்லாம் நம்ம வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம சொல்றோம், பிரசங்கம் பண்றோமோ, அப்பெல்லாம் அவருடைய நாமம் இங்கு மகிமைப்படுகிறது என்று சொல்லி அதை பார்ப்பதற்கு அவர்களும் உற்சாகமா பார்க்கறாங்க. நீங்க ஆங்கில வேதாந்தம், தே வர் ஸ்டூப்பிங் டவுன், அதாவது அவ்வளவு கவனமா உற்று நோக்கி பார்க்கக்கூடியதா. நம்ம பார்க்கிறோம் காயலதின சுவிசேஷம் 24:00 மரியாள் மகதலியனால் மற்ற எல்லாரும் கல்லறைக்கு போகும்போது அங்க வந்து தேவதூதர்கள் உட்கார்ந்து இருக்கு, கேட்கறாங்க, நீங்க எதுக்கு செத்தவங்க மத்தியில உயிரோடு இருக்கிறவங்களை தேடுறீங்கன்னு. அதே போல யோவான் 20:00 நம்ம பார்க்கிறோம் அந்த சம்பவம். யோவானும் பேதுருவும் ஓடுறாங்க, ஆனா பேதுரு வந்து யோவானை முந்தி கொண்டு கல்லறைக்குள்ள போனதை நம்ம பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, இங்க வந்து தேவதூதர்கள் அங்க இருக்கிறத பார்க்கிறோம். தேவதூதர்களும் பார்க்கறாங்க, பரிசுத்தாவியானவர் கொண்டு பிரசங்கிக்கப்படுகிறது, அவங்க நிமித்தல்ல நமக்காக கொடுக்கப்படுது. இந்த வார்த்தையை நீங்க எப்படி அபியாசத்துக்குள்ள கொண்டு முடியும்? உங்களுக்கு புரியுதா நீங்க எவ்வளவு ஒரு பிரிவிலேஜ் பொசிஷன்ல, அதாவது நம்ம இருக்கக்கூடிய நாட்கள்ல இதை மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு அருமையான நாட்கள் கிடையவே கிடையாது. அதாவது நிறைய தலைமுறைகள், எக்கச்சக்கமான தலைமுறைகள், எவ்வளவோ பரிசுத்தவான்கள் எல்லாரும் ரொம்ப ஆசையா, ரொம்ப ஏக்கமா, மன வாஞ்சையா, உருக்கமா, ஆண்டவரே நான் உன்னை தேடிட மாட்டேனா, உம்முடைய பிரசன்னத்துல இருந்துட மாட்டேனான்னு தேடின நாட்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடைக்கல. அது மாத்திரம் இல்ல, தேவதூதர்களே தேடிக்கொண்டிருக்கும் போது கிடைக்காத, அவர்களுக்கு கிடைக்காத ஒரு காரியம். நீங்க அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க எப்படி ஏற்றுக்கொள்கிறீங்க? நீங்க அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அந்த சுவிசேஷத்தின் பிரகாரம் நீங்களும் பரிசுத்தாவியை கொண்டு பிரசங்கிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கே, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பிரிவிலேஜ் வந்திருக்கே. த பிரிவிலேஜ் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா நான் வந்து அவருடைய பிள்ளை என்கிற ஒரு அதிகாரம் கிடைக்கும் போது அதற்கு நான் ஒரு காரியத்திற்கு ஒரு தகுதியின் அடிப்படையில் எனக்குன்னு சில பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. இங்க என்ன, எல்லாருக்கும் கிடைக்காது உங்களுக்கு கிடைச்சிருக்குங்கிற ஒரு காரியம் இருக்கும்போதே நீங்க ஆண்டவரை இன்னும் வல்லமையாய் தேடக்கூடிய ஒரு கிருபை உண்டாகட்டும். பேதுரு எழுதின 1:13 1 Peter 1:13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். என்ன சொல்றாரு? இதுவரைக்கும் 12 12 வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான, ஆச்சரியமான, மகா கனம் பொருந்திய
சந்தோஷமான கலிகூறக்கூடிய ஒரு ரட்சிப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னவங்களுக்கு தெரியல, அவங்க எவ்வளவோ ஆராய்ந்து பார்த்தாங்க, தேவதூதர்களும் பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் ஏன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு அதனால் நீங்கள் என்ன செய்யணும், முதலாவது உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு. இது என்னன்னா, இந்த அறையை கட்டி கொண்டுங்கிறது வந்து லூக்கா 12வது அதிகாரத்தில் 35வது வசனத்தில் சொன்னது போல, என்ன நம்மளுடைய மனதினுடைய அறையை கட்டி கொள்வது என்பது வந்து ஒரு பதம், உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்கு எரிகிறதாகவும். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை கொண்டாடும் போது அவர்கள் எப்படி இடுப்பில் வந்து அந்த கச்சையை கட்டி கொண்டு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது, ஒரு மிலிட்ரி கமாண்ட் மாதிரி எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அங்கே சொல்கிறாரு. இதில் நம்மளுடைய எண்ணங்களில் எபேசியர் 6வது அதிகாரத்திலையும் நம்மளுடைய சர்வாயுத வர்க்கங்கள் என்று சொல்லக்கூடிய த ஹோல் ஆர்மர் ஆஃப் காட் என்று சொல்லக்கூடியதில் அது 6வது அதிகாரம் 14வது வசனத்திலையும் இதைதான் சொல்கிறாரு. இப்போ நம்ம தமிழ் மக்களுக்கு நல்லாயிருக்கும், என்னென்னா நம்ம எங்கேயாவது போனால் வேட்டி கட்டியிருக்கோம், உடனே வந்து வேகமாக நடக்கணும்னு என்ன பண்ணுறாங்க, உடனே மேட்டியை மடித்து கட்டிட்டு உடனே வேக வேகமாக போகிறாங்க இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் என்னென்னா உங்களுடைய மனசில் வந்து வேறு வேறு சிந்தைகள் இல்லாமல் அதை எல்லாம் ஒருமுகப்படுத்தி கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய், எப்படி தெளிந்த புத்தியுள்ளவர்களாய், 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லும்போது பாருங்களேன், ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருப்போம். என்ன, நம்ம இருட்டில் இருக்கவங்க போல மற்றவங்கள மாதிரி சோம்பியாக தூங்க தேவையில்லை, நம்ம எப்படி முடிச்சவங்களாக இருக்கும். அதே அதிகாரத்தில் 1 தெசலோனிக்கர் 5:8 பாருங்க, பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவுள். என்ன, ஒரு தெளிந்த புத்தியோடு இருக்க வேண்டுங்கிறத. ஏன்னா கிறிஸ்து வெளிப்படும் போது ஒரு பெரிய மகிமை உண்டாகிறத நம்ம பார்க்குறோம். அது 2 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 7வது வசனம் ஆங்கில வேதாகமத்தில், தமிழ் வேதாகமத்தில் 8வது வசனம், கர்த்தராகிய இயேசு வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு பெரிய மகிமை வெளிப்படும் என்பதை அங்கு சொல்லக்கூடியதாக. உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய 2வது வருகை செய்தியை கேட்டிருப்பீங்க. நம்ம சேனலில் நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 27 செய்தி, ஏறக்குறைய ஒரு 600 பக்கத்துக்குரிய மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்குறோம். ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டடி எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், எப்படி காலத்துணி ஒழிக்கப் போகிறது, எப்படி 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 16லேருந்து 18லேருந்து சொன்னது போல் அவர் அப்படி வரப்போகிறார், அப்படி இது தூதர்களோடும் வான சேனையோட வரும்போது அது எப்படி ஒரு கண்குள்ளா காட்சியாக இருக்க போகுதுன்னு சொல்லி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு என்னன்னா அதில் நம்பிக்கையுள்ளவங்களா இருந்து, இது பூரண நம்பிக்கையுள்ளவங்களா. நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த நாட்களே நிறைய பேர் என்னன்னா அந்தி கிறிஸ்து வரப்போறான், அங்கே வர்றான், இங்கே வர்றான், அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்கிறாங்க. நமக்கு ஆண்டவர் வந்து கிறிஸ்துவை தான் பார்க்க சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களா, அவர் வருவதை நம்ம எதிர்பார்த்து எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறவங்களா இருக்கும்போது நம்ம என்னென்னா அந்த பூரண நம்பிக்கையில் இருக்கக்கூடியவங்களா. ஏன்னா நீங்கள் வந்து யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க, உங்களுடைய மனது ஒருமுகப்பட்டு இருக்கிறதா, நீங்கள் உங்கள் இதில் வந்து கட்டப்பட்டு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா, அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கா. என்கிட்ட அந்த நிச்சயம் இருக்குது. என்ன, நம்ம மரித்து போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்தால் நான் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவேன், அப்படி இல்லையா நான் மரித்த உடனே அடுத்த நிமிஷம் ஆண்டவர் கூட இருப்பேன். மறுமையில் அவர் வரும்போது நானும் அவரோடு கூட இந்த சரீர பிரகாரத்தில் நான் வந்து உயிர் தெளிவேங்கிற நம்பிக்கை, திட நம்பிக்கை, பூரண நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. அந்த நிச்சயம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உங்ககிட்ட இருக்கா. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவர் அதை உங்களுக்கு கொடுக்கட்டும். நீங்கள் தயவு செய்து இந்த 1 தெசலோனிக்கர் 2வது தெசலோனிக்கர் வாசிங்க. அப்படி உங்களுக்கு இன்னும் நிச்சயம் வரவில்லை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகையை குறித்த செய்திகளை கேட்டு உங்களை அதில் திடப்படுத்தி கொள்ளுங்க, தேவனுடைய வார்த்தையில திடப்படுத்தி கொள்ளுங்க. அந்த பூரண நம்பிக்கையோடு சந்தோஷமா சமாதானமாய் வாழ தேவன் கிருபை பாராட்டுவாராக. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1 நிருபம் 1:14 1 பீட்டர் 1:14, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின் பணி இனி நடவாமல்
கீழ்படுகிற பிள்ளைகளாக இருந்து. ரெண்டு காரியம் சொல்றாரு. என்ன, நீங்க முன்னாடி இருந்த மாதிரி இருக்கக்கூடாது, இப்ப நீங்க எப்படி இருக்கணும் வேற மாதிரி இருக்கணும். முன்னாடி எப்படி இருந்தீங்க, அறியாமையினால இச்சைகளின்படி நடக்கிறவங்களா இருந்தீங்க, ஆனா இப்ப எப்படி இருக்கணும்னா கீழ்படுகிற பிள்ளையா இருக்கணும். பிள்ளையா இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கணும், கீழ்படுகிற பிள்ளையா இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் நம்ம வந்து நீங்க சொல்றோம், நீங்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள், தேவனுடைய குமாரனா இருக்கிறீர்கள்னு அல்லேலூயா சந்தோஷம் பாஸ்டர் நான் ஆண்டவரோட பிள்ளைன்னு. அது இல்லை, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ கீழ்படுகிற பிள்ளையா இருக்கணும். முதல்ல இந்த பதத்தை பார்ப்போம், முன்னாடி இருந்தது போல அறியாமையில. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2:2 சொல்லுது, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகாரத்து பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். எப்படி, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாய் இருந்தீர்கள். முன்னாடி அப்படி இருந்தீங்க. அதே எபேசியர் 2:6 பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவுனாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக, என்ன, நம்மளை வந்து பழைய அதிலிருந்து புதியது கொண்டு வருவதற்காக அவர் காரியங்களை செஞ்சார்னு. இதே எபேசியர்ல வந்து இந்த பழசுக்கும் புது மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை 4:2 அழகா சொல்லியிருப்பார். 4:22 பாருங்க, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து விட்டு. என்ன, பழைய மனுஷன் யாரு, இச்சையில நடக்கிறவன், கெட்டு போறவன். 24 என்ன சொல்லுது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். யூ ஹவ் டு புட் ஆஃப், யூ ஹவ் டு புட் ஆன். எதை போடணும், எதை தவிர்த்து கொள்ளணும், நீங்க வந்து இச்சையின்படி நடக்கிறத நீங்க மாத்திரணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், நீங்க கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுக்கு முதலாவது ஆப்ளிகேஷன், த ஃபர்ஸ்ட் ஆப்ளிகேஷன் சொல்லி சொன்னீங்கன்னா, முதலாவது என்னன்னா, நீங்க கீழ்ப்படியணும். ஏன்னா இந்த ஒரு காரியம் சொல்றேன், உங்களுடைய வேத புஸ்தகத்தை கீழ்ப்படிதல் என்கிற ஒரு கண்ணாடி போட்டு நீங்க வாசிச்சு பாருங்களேன். எப்படி, கீழ்ப்படிதல் என்று சொல்லக்கூடிய ஒரு கண்ணாடி போட்டு படிச்சு பாருங்க. நீங்க வேத வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலிருந்து நோவா எடுங்க. எது நோவா வந்து ஒரு பெரிய ஒரு ஆண்டவருக்குரிய பரிசுத்தவனா மாத்துறது, என்ன, கீழ்ப்படிதல். ஆபிரகாம் கீழ்ப்படிதல், யோசேப்பு கீழ்ப்படிதல், நீங்க மோசே கீழ்ப்படிதல், தாமுவேல் கீழ்ப்படிதல், தாவீது கீழ்ப்படிதல். நீங்க எடுத்து பாருங்க, ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருத்தரையும், ஒவ்வொரு தேவ மனிதர்கள் இருக்கிற பாத்திரங்கள் பூரா பாருங்க, அவங்களெல்லாம் கீழ்ப்படிந்ததுனால தான் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மகிமையை பெறக்கூடியவங்களா இருந்தாங்க. கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்த பத்தி சொல்லும் போது பிலிப்பியர் 2:5-10 உள்ள வசனங்கள்ல, அவர் குமாரனா இருந்தும் தன்னை சமமா எண்ணாம கீழ்ப்படிந்தவரா, எப்படி கீழ்ப்படிந்தாரு, மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி அவர் கீழ்ப்படிந்தாருன்னு சொல்லக்கூடியதா. அப்ப என்னன்னா, நீங்களும் நானும் அவருக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். நம்ம பழைய மாதிரி கீழ்ப்படியாத பிள்ளைங்களா இருக்க முடியாது. இந்த நாள்ல நீங்க எப்படிப்பட்ட மக்களா இருக்கிறீங்க, உங்களை பார்த்தா நீங்க ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவங்கன்னு சொல்லுவாங்களா, இல்ல நீங்களே சொல்லுவீங்களா, உங்களுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கு. ஒரு நிமிஷம் உங்களை பத்தி நீங்க டிஸ்கிரைப் பண்ணி உங்களை பத்தி எழுதணும்னு சொல்றவங்க, ஒரு 5 உட்காந்து யோசிச்சுட்டு தயவு செய்து உங்களை பத்தி எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க ஆண்டவருக்கு உங்களை குறிச்சு எழுதும் போது ஆண்டவருடைய கீழ்ப்படுகிற பிள்ளைன்னு எழுதி கொடுப்பீங்களா, இல்ல என்ன எழுதி கொடுப்பீங்க. சரி, நான் அடுத்த சைடு கேட்கிறேன். இப்ப ஆண்டவர் உங்களை பத்தி ஒரு வரி எழுதணும், என்னை பத்தி எழுதணும்னு வைங்களேன். என்னை பத்தி எழுதும் போது என்ன எழுதுவாரு, ஆபிரகாம் எனக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைன்னு சொல்லுவாரா. எனக்கு 2 இருக்கிறாங்க, இப்போ அவங்க ரொம்ப பெரிய வயசால் ஆகிட்டாங்க. ஒருத்தருக்கு 27 ஆக போகுது, இன்னொருத்தருக்கு 23 ஆகுது. அவங்கெல்லாம் பெரிய பிள்ளைங்கள் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க வந்து எனக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைங்களா இருக்கிறாங்களா, முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது கீழ்ப்படிஞ்சாங்க அதே அளவு கீழ்ப்படுகிறவங்களா இருக்கிறாங்களா இல்லையா. அதைப்போல் நான் முன்னாடி ஆண்டவர் கீழ்ப்படிந்தது போல இன்னைக்கும் கீழ்ப்படுகிறேனா. ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்து ஆண்டவரே நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு சொல்லி சொல்லக்கூடிய காலங்கள் இருக்குது.
முதல்ல கீழ்படுகிறீங்க, இன்னைக்கு நீங்க கீழ்படுகிறீங்களா? எப்பொழுதும் கீழ்படுகிறவர்களா இருக்கிறீங்களா? தயவு செய்து உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க இன்றைக்கு அந்த புது மனிதனை தரித்து கொண்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாய் வாழ தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 1 Peter 1:15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் இந்த வசனம் என்ன சொல்லலன்னு சொல்றேன், அதாவது உங்களை அழைத்தவர் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடவடிக்கையில் சிலவற்றில், இல்லை உங்கள் நடவடிக்கையில் ஞாயிற்றுக்கிழமைகளில், இல்லை உங்கள் நடவடிக்கைகளில் தேவாலயத்தில் அப்படின்னு எழுதலைங்க, எல்லாவற்றிலையும், யார் பார்க்கும்போதும் சரி பார்க்காத போதும் எல்லா நேரத்திலையும் நீங்கள் வந்து பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று. 14 நம்ம நேற்று பார்க்கும்போது என்ன பார்த்தோம், நம்ம கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று. அது முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, த ஃபர்ஸ்ட் ஆப்ளிகேஷன். ரெண்டாவது ஆப்ளிகேஷன் என்னன்னா, நம்ம பரிசுத்தமாய் பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட மக்களாய், தேவனை பிரதிபலிக்கிற மக்களாய், தேவனை போல் வாழுகிற மக்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மத்தேயு 5:48 ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்று சொல்லுகிறார். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கடிதம் எழுதும்போது, எபேசு சபைக்கு எழுதும்போது 5:1 எழுதுறாரு, நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவளாய், இமிட்டே கிரைஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதாவது என்னன்னா, நம்மளை அழைத்தவர் யாரு, உங்களையும் என்னையும் அழைத்தவர் அவர் யாரு, பரிசுத்த தேவன். அதனால நம்ம வந்து எப்படி இருக்கணும், நம்மளுடைய எல்லா விதமான நடவடிக்கைகளிலும், உங்களுடைய வீட்டில், உங்களுடைய அலுவலகத்தில், உங்களுடைய வேலையில நீங்க செய்யக்கூடிய எல்லாவற்றிலையும் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத 1 Thessalonians 4 ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாரு. 1 Thessalonians 4:4 தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தையும் பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. என்ன, தேவனை அறியாதவன் அவன் தன்னை மோக இச்சைகளுக்கு ஒட்டு கொடுப்பான், தன்னுடைய சுயத்துக்கு, தன்னுடைய சுய மகிழ்ச்சிக்காக, தன்னுடைய சுய புலன்களை திருப்தி செய்வதற்காக அவன் பரிசுத்தமாக வாழ மாட்டான். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் தேவனால் அழைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம நம்மளுடைய எல்லா நடவடிக்கைகளிலும் நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இந்த வசனத்தை கேட்கிற நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்படி பரிசுத்தமாக வாழ்றீங்க? அதாவது நீங்க உங்களுடைய பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குதா? அதாவது உங்க பழைய வாழ்க்கை ஆண்டவரை அறியாத போது, அஞ்ஞானிகளாய் இருந்த போது, மோக இச்சைக்குள்ள நீங்க வாழ்ந்த போதும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதா? அந்த வித்தியாசத்தை உங்களால பார்க்க முடியுதா? ஏன்னா நீங்க கிறிஸ்து வருவதற்கு முன்பாக, நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு முன்பாக இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்கும் இப்ப நீங்க வாழுகிற வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்குதா? நீங்க பிரித்தெடுத்து வைக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் காண முடிகிறதா? அடுத்ததாக உங்க கூட இருக்கிறவங்க, உங்க கணவனோ, உங்க மனைவியோ, உங்க பிள்ளைகளோ, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களோட வாழ்க்கையில பார்க்க முடியுதா? என் கணவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படி இருந்தார், அதற்கு பின்பாக இப்படி மாறிவிட்டார். என் மனைவி ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படி இருந்தால் இப்பொழுது மாறிவிட்டால், என்னுடைய பிள்ளை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக மோக இச்சை உள்ளவனாய் இருந்தான், இப்பொழுது அவன் ஒரு தேவனுடைய பிள்ளையை, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாய் இருக்கிறான் என்று அடையாளம் காட்ட முடியதா? அடுத்தவங்க அடையாளம் காட்டக்கூடியதா இருக்குதா? மூன்றாவதாக ஆண்டவர் அந்த வித்தியாசத்தை பார்க்க முடியுமா?
ஏன்னா நம்ம வந்து மற்றவர்களை ஏமாற்றி விடலாம், மற்றவர்கள் முன்பாக நாம் பரிசுத்தமாய் நாம் பிரித்து வைக்கப்பட்ட மக்களாய் வாழ்ந்து விடலாம். ஆனால் யாரும் பார்க்காத போது, ஒருவரும் பார்க்க, ஏன்னா இந்த நடவடிக்கைகள் எல்லாவற்றிலேயும் என்கிற பதத்தை நான் மறுபடியுமாய் உங்களுடைய காதுகளில் உச்சரிக்க விரும்புகிறேன். யாரும் பார்க்கும்போது இல்லைங்க, உங்களுடைய நடவடிக்கையில் வந்து மற்றவர்கள் முன்பாக இல்லை, யாரும் பார்க்காத போது செய்யக்கூடிய எல்லா நடவடிக்கைகளிலும் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? அப்படி தேவன் உங்களை காண்கிறாரா? உள்ளும் புறமும் ஒரே வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஏனென்றால் உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், நீங்கள் அவரை பிரதிபலிக்கிறவராக இருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். அப்போஸ்தலன் பேதுரு எழுதின முதலாவது நிருபம் முதலாவது அதிகாரம் 16 வசனம், 1 Peter 1:16, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. நேற்றைக்கு பார்க்கும்போது 15 வசனத்தில் பார்த்தோம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால உங்களுடைய எல்லா நடவடிக்கைகளிலும் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று. மறுபடியும் அந்த பதத்தை திரும்ப சொல்லும்போது இன்னொரு காரியம் என்ன சொல்றாரு, என்று எழுதியிருக்கிறதே. என்ன? நான் பரிசுத்தர் என்று எழுதியிருக்கிறதே. இதை நீங்க புரிந்து கொள்ளணும்னா, ஆண்டவரை போல ஒரு பரிசுத்தர் ஒருவருமே கிடையாது. இதை 1 Samuel 2:2 கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. ஏன்னா ஆண்டவரை போல ஒரு பரிசுத்தமான தெய்வம் ஒருவருமே கிடையாது. இப்ப அவர் என்ன சொல்றாரு, நீங்க என்னைய இந்த பூமியில represent பண்றவங்களா? You are the one who representing me on this earth. அதனால நான் பரிசுத்தரா இருக்கிறதுனால நீங்க பரிசுத்தரா இருக்க வேண்டும் என்று. இது எங்க எழுதியிருக்குன்னா, லேவியர் ஆகமம் புஸ்தகத்துல ஆண்டவர் வந்து தன்னுடைய கட்டளைகளை கொடுக்கும்போது சொல்லக்கூடிய காரியம். லேவியர் ஆகமம் 11:44-45 வசனங்கள்ல பாருங்க, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. இத திரும்ப திரும்ப ஆண்டவர் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார். காரணம் என்னவென்றால், அவர்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். எதற்காக? உங்களுக்காக இல்லை, அவர் நிமித்தம். ஏனென்றால் நீங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும்போது கிறிஸ்துவினுடைய பெயர் அங்க இருக்கு. அதனால அவர் நிமித்தம் நீங்க பரிசுத்தமாய் இருக்க வேண்டியது அவசியம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன செய்யும் என்றால், அது ஆண்டவரை இந்த பூமியில் பிரதிபலிக்கிறதாக இருக்கும். ஆகையால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியத்தில் இருக்கிறீங்கிறத மறந்து போய்விடக்கூடாது. நான் ஒரு சில வசனங்கள் சொல்றேன், கொஞ்சம் நிறைய இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. லேவியர் ஆகமம் 18:2, 2, 4, 5, 30 என்ன சொல்லுது? நானே கர்த்தர், அதனால நீ பரிசுத்தமாறு. லேவியராக 18:19 பாருங்க, 2, 3, 10, 12, 14, 16, 18, 25, 30, 32, 36, 37, 20, 8, 24, 26. லேவியராகமம் 21, 6, 7, 8, 12, 15, 23. 4 ஏறக்குறைய ஒரு 30 அதிகமான முறை ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் கர்த்தர், நான் பரிசுத்தர், அதனால நீ பரிசுத்தமா இருக்கணும். அப்போ நமக்கு ஒரு காரியம் நன்றாக தெரிய வேண்டும், நீங்க எதற்காக பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய நாமத்தின் நிமித்தம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை எதுக்கு காரணமாயிருது? ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுவதற்கும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கும் ஒரு காரியம். நீங்க அதுக்கு உடந்தையா இருக்கிறீங்க. அப்போ இந்த பூமியில இருக்கும்போது நீங்க எப்படி இருக்கணும்னா, நீங்க ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதன் மூலமா தான் நீங்க வந்து ஆண்டவர் யாருன்னு அறிந்து கொள்ள முடியும், மற்றவர்கள். சரி, இதை நீங்க எப்படி அபியாசப்படுத்திக் கொள்ள முடியும்னா,
நாங்கள் லண்டனில் இருக்கும் வந்த புதுசில் இங்கே இருந்த பிரதம மந்திரி டோனி பிளேயரோட மகன் வந்து 16 வயதுக்கு முன்பாக அவர் வந்து ஹைஸ்கூல் முடித்ததும் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து முதல் முறையாக ஆல்கஹால் குடிச்சிட்டு பார்க்கில் ஒரு இடத்துல படுத்திருக்கும்போது அவர் கைது செய்யப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க. அங்கே போன இடத்துல அவன் பையன் யாரு அப்படின்னு சொன்னதும் அவன் வந்து பிரதம மந்திரியினுடைய மகன் என்ற மாத்திரத்தில் கடைசியில் பிரதம மந்திரி அவர் வந்து அவரே கையெழுத்து போட்டு தன் பையனை வெளியே கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த பையன் ரொம்ப கூணி குறுகி அவர் அப்பாட்ட சொன்னது, ஐ எம் சாரி டேட், ஐ ப்ராட் சச் எ டிஃபேம் டு யுவர் நேம் என்று, நான் உங்களுடைய பெயருக்கு இப்படி ஒரு களங்கத்தை கொண்டு வந்துட்டேன்னு. யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கு அவர் பிரதம மந்திரி இல்லை, அவர் போயிட்டார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளை என்கிற ஒரு அங்கீகாரத்தையும் ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அவருடைய நாமத்தையும் சுமந்து திரிகிற நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்கிறீர்களா? ஏனென்றால் அவர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதை உணர்ந்து அந்த உணர்வோடு வாழ உங்களுக்கும் எனக்கும் தேவன் கிருபை பாராட்டுவாராக. பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 17வது வசனம், 1 Peter 1:17. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால், இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். நம்ம இந்த நாட்களில் வந்து நீ பயப்படாத பயப்படாதன்னு சொல்றதுனால மக்கள்கிட்ட என்ன ஆயிடுச்சு, ஆண்டவருக்கு பயப்படுறதையும் விட்டுட்டாங்க. இது புதிய உடன்படிக்கையில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வசனம். என்ன சொல்லுது? நீங்கள் பூமியில் பரதேசிகளாய் வாழும் நாட்கள் முழுவதும் நீங்கள் பயத்தோடனே நடந்து கொள்ளணும். காரணம் என்ன? அவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் அவருக்கும் உள்ள உறவின் அடிப்படை வந்து இப்போ என்னவாயிருச்சு? அவருடைய பிள்ளைகள். ஏன்னா கலாத்தியர் 4:6 சொன்னது போல, நமக்கு அப்பா பிதாவே என்று அழைக்கிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்துட்டார். அது மாத்திரமல்ல, அந்த பிதா யாருன்னா எல்லாரையும் நியாயம் தீர்க்கிறவர். எப்படி? பட்சபாதம் இல்லாமல் நம்மையும் எல்லாரையும் அவரு நியாயம் தீர்க்க போறாரு. அதனால நம்ம இந்த பூமியில வாழும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும், நம்ம பரதேசிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணணும், அவருடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும். ஏனென்றால் அவரிடம் ஒரு பட்சபாதமும் கிடையாது. அப்போ காரணம் என்னென்னா, நீங்களும் நானும் அவருக்கு கீழ்ப்படுகிற அவருடைய பிள்ளைகளாய், பில்கிரிம்ஸ் என்று சொல்லக்கூடிய பரதேசிகளா நம்ம என்ன பண்ணணும், இந்த பூமியில் வாழணும்னு சொல்லி. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நம்ம பூமியில் இருக்கும்போது நமக்கு ஆண்டவர் நம்மை சீர்திருத்துவார், ஹி வில் டிசிப்ளின் அஸ் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். எபிரேயர் 12:5 வாசிக்கிறேன், கேளுங்கள், 5-7. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? என்ன சொல்றாரு, நீ வந்து இங்க பரதேசியா இருக்கும்போது என்ன வரணும், பிள்ளையா நீ அவரை வந்து பிதாவா தொழுது கொள்ற. அப்ப நீ பிதாவா தொழுது கொண்டேன்னா என்ன, முதல் நம்மளுடைய பொறுப்பு என்ன கொடுத்தாரு, நம்ம கீழ்படுகிற பிள்ளை, 2வது நம்ம பரிசுத்தம் உள்ளவங்களா வாழணும். இப்ப என்ன சொல்றாரு, நீ பூமியில வாழும்போது ஒரு பரதேசியா வாழணும், எப்படி, தேவனுக்கு பயந்தவங்களா வாழணும். எப்படி ஒரு பிதா, ஒரு தகப்பன் வந்து தன் பிள்ளை எப்படி கண்டிப்பானோ, அதுபோல பிதாவாகிய தேவன் நம்மை கண்டித்து நம்மை திருத்தி அவருடைய வழிகளில் கொண்டு போவாரு. காரணம் என்னன்னா, அவர் உன்னைய நேசிக்கிறாரு. எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு நீங்க இப்ப ஆண்டவர் உங்களை டிசிப்ளின் பண்றது போல, உங்களை சிச்சை பண்றது போல நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா இது செஞ்சா அது செஞ்சா இப்படி ஆகுது, அப்படி போனா இப்படி வருது, என்னை ஏன் ஆண்டவர் எனக்கு இதை செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, ஆண்டவர் உங்களை டிசிப்ளின் பண்ணாருன்னா சந்தோஷப்படுங்க, ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறார்னு அர்த்தம்.
ஏன்னா யாரெல்லாம் நேசிக்கிறாரோ அவங்களத்தான் அவர் செச்சிப்பார். காரணம் என்னன்னா, நம்ம இந்த பூமியில வாழும்போது நம்மளுடைய எண்ணங்கள்ல நித்தியத்தை கொண்டவங்களா வாழ வேண்டும். ஏன்னா இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை, இது நம்மளுடைய பூமியே கிடையாது. நம்ம இருக்கிறது வந்து இங்க இருக்க போற நாட்கள் கொஞ்சம், நம்ம இங்க இருக்கிறோம். அப்ப நம்ம வாழுகிற நாட்கள் பூமிக்கு அடுத்தவைகளாக, பூமிக்கான காரியங்களுக்காக வாழாம நம்ம பரத்துக்குரிய காரியங்களாய், பரத்துக்குரியவர்களாய் நம்ம வாழும்போது நம்ம எப்படிப்பட்டவங்களா வாழ்வோம்? தேவனுடைய நாம மகிமைக்காயும் தேவனுக்காய் வாழ்வோம். அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய நோக்கத்தை செய்யறவங்களா நம்ம வந்துடுவோம். ஏன்னா நம்ம வந்து இப்ப எப்படின்னா, என்னுடைய பிள்ளை தவறு பண்ணும்போது நான் திருத்துவேன், இதே இது ரோட்ல போற இன்னொரு பிள்ளை தவறு பண்ணா நான் திருத்துறது இல்லை. காரணம் என்ன? நான் அதை நேசிக்கிறது இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்ம சிச்சிக்கிறாரு, நம்மளை திருத்துறாரு. காரணம் என்னவென்றால், நம்ம இருக்க போற இடம் அவரு கூட, அதனால இந்த வாழ்கிற நாட்கள்ல நம்ம ஒரு பரதேசியா வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம். காரணம் என்ன? நமக்கு வந்து நித்தியம்தான் நம்ம கண்களுக்கு முன்னாக இருக்க வேண்டும். நாம் செய்கிற செயல்கள், நாம் பண்ணுகிற எல்லா செலவுமே வந்து நித்தியத்தை குறித்ததாக இருக்க வேண்டும். அதற்கான கிருபை ஆண்டவர் தருவாராக. பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 18:18 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். அதாவது முதல்ல நீங்க எதிலிருந்து மீட்கப்படலை அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்த வசனத்துல எதனால மீட்கப்பட்டீங்கன்னு சொல்றாரு. இன்றைக்கு நம்ம எதிலிருந்து மீட்கப்படலைன்னு உணர்ந்து கொண்டு விட்டு நாளை நம்ம வந்து எதனால மீட்கப்பட்டோங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த மீட்புங்கிறது என்னன்னா, இப்ப யாராவது ஒருத்தர் ஆளை கடத்தி கொண்டு போய் வச்சுட்டு இவ்வளவு காசு கொடுத்தாதான் விடுவோம்னு சொல்றாங்கல்ல, ரேன்சம், அதுதான் மீட்பு. சரியா புரிஞ்சு கொள்ளணும்னா, அந்த பண்டைய நாட்கள்ல யாராவது ஒருத்தவங்க வேலைக்கு சேர்ந்தாங்கன்னா அவங்க வந்து அடிமைகளாய் போய் வேலை சேர்ந்ததுக்கு அப்புறம் 7 வருஷம் அவங்க வேலை பார்க்கணும். அதுக்குள்ள அவங்களால கட்டி முடிக்கலைன்னா அவங்க வந்து அவங்கள வந்து மீட்டு கொள்றதுக்கு காசு கொடுத்து மீட்டு கொள்ளணும் அதுக்கு முன்னாடி அப்படின்னா. ஏன்னா மக்களை வாங்கவும் விற்கவும் செய்தார்கள். நம்ம யோசேப்பினுடைய சம்பவத்திலிருந்து இதை புரிஞ்சு கொள்ளும். இந்த இஸ்ரவேல் தேச மக்களுக்கு இங்க வந்து பேதுரு எழுதும்போது என்ன எழுதுறாரு, உங்களை வந்து முன்னோர்கள் அனுசரிச்சு வந்த பாரம்பரியத்தினால அவர் உங்களை மீட்கல. என்ன பண்ணாரு? நீங்க நல்லா போனவங்க, யாத்திராகவும் 12:12 முதலாவது பஸ்கா நடக்கிறது. அப்ப அந்த பஸ்காவை எப்படி அனுசரிக்க வேண்டும், எப்படி நிசான் மாசத்தினுடைய 10வது நாள்ல போய் ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வரணும், 14ஆம் தேதி இரவு எப்படி அதை கொல்லணும், அதை எப்படி சாப்பிடணும், அந்த ரத்தத்தை எடுத்து எப்படி கதவுல நிலைக்கால்களில் போடணும், எப்படி உடுப்பி உடுத்தி கொண்டு காலில் செருப்பு போட்டு கொண்டு அவர்கள் சாப்பிடணும்னு சொல்லி ஒரு பாரம்பரியம் அவர்களுக்கு உண்டு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த நாள் முதல் கொண்டு, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்க இந்த நாள் வரைக்கும் அவர்கள் அதை தொடர்ந்து கடைபிடித்து கொண்டுதான் வருகிறார்கள். அதனால பேதுரு என்ன சொல்றாரு, நீங்க இந்த பாரம்பரியத்தினால ரட்சிக்கப்படல. எப்படி? நீங்க கடைபிடிக்கிற இந்த பாரம்பரியத்தினால, உங்க முன்னோர்கள் சொல்லி அதை அனுசரிச்சு வர்றீங்க பாருங்க, இந்த வீணான காரியங்கள்னால பண்ணல. அது மாத்திரமல்ல, அழிவுள்ள என்ன வஸ்துக்கள் ஆகிய வெள்ளியிலையும் பண்ணல, பொண்ணுலையும் அவர் பண்ணல, எதையுமே உபயோகப்படுத்தல. ஏன்னா மக்கள் வந்து என்ன, நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் வந்து அவர்களை விடுதலை பண்ணி கொண்டு வந்தார் என்பதை மறந்து விடுகிறார்கள். சங்கீதம் 78:35 ரொம்ப அருமையான வசனம். தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். நினைவு கூறுறாங்க, ஆனா ரட்சகர் வரும்போது, மீட்பர் வரும்போது அதை விட்டு விட்டார்கள். அதனாலதான் அவர்கள் வந்து இன்னைக்கும் பாரம்பரியத்தை அனுசரிக்கிறவங்களா இருக்கிறாங்க, ஆண்டவரை மீட்பரை பிடித்து கொண்டு மீட்பரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இல்லை. ஏன்னா ரோமர் 6:17 பாருங்க, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்படிந்ததுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன, முதல்ல வந்து எதுல இருந்தீங்க, பாவத்துக்கு அடிமையா இருந்தீங்க. 20வது வசனம் பாருங்க, பாவத்திற்கு நீங்கள் அடிமையா இருந்த காலத்திற்கு நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். 22வது வசனம் பாருங்க, இப்பொழுது நீங்கள் பாவத்து நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதுனால்
பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். எனக்கு அருமையானவர்களே, நீங்க உங்களுக்கு தெரியுமா, நீங்களும் முதல்ல பாவத்துக்கு அடிமையா இருந்தீங்க, சுயநீதியில் இருந்தீங்க, நீங்க தேவ நீதிக்கு தூரமா இருந்தீங்க, நீங்க வந்து தேவனால ரட்சிக்கப்படாம மீட்கப்படாம இருந்தீங்க. யூ வேர் அ ஸ்லேவ். யாரு? நீங்களும் நானும் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, நமக்கு எடைக்கேட தங்கம் கொடுக்கல, எடைக்கேட வெள்ளி கொடுக்கல, எடைக்கேட வேற எதையும் கொடுக்கல, இல்ல வேற யாரையும் கொடுக்கல, வேற எதுவுமே பண்ணல. அவர் என்ன பண்ணாரு, அவர் மீட்டு கொள்ளாம, இது எதையுமே வச்சு மீட்டு கொள்ளாம தம்முடைய கிருபையினால மீட்டு கொண்டார். காரணம் என்ன, நீங்க முக்கியமான ஆள்னு. அப்ப உங்களுடைய மீட்பு வந்து விலையேறப்பெற்றது என்பதை காட்டுவதற்காகத்தான் நீங்க அனுசரிச்சு வரக்கூடிய எந்த ஒரு பாரம்பரியத்தினால மீட்கப்படல. ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு சபையில இருக்கிறீங்க, இந்த சபை ஆவிக்குரிய சபை, அதனால நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐயோ பாவம். இல்ல உங்க பெற்றோர்கள் கிறிஸ்தவங்க, உங்க தாத்தா பாட்டி கிறிஸ்தவங்க, உங்க குடும்பத்துல ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அதனால நீங்க ரட்சிக்கப்படுவீங்க நினைச்சீங்கன்னா ஐயோ பரிதாபம். எப்ப ரட்சிக்கப்பட முடியும், இயேசு கிறிஸ்து மூலமா தான். இந்த எந்த ஒரு காரியத்தினாலே நீங்க ரட்சிக்கப்படவில்லை என்பதை இன்றைக்கு நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாகிறாக. பேதுரு எழுதின முதலாவது நிருபம், முதலாவது அதிகாரம், 19வது வசனம், 1 Peter 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமேன். என்ன ஒரு உன்னதமான ஒரு காரியம் பாருங்க. நேற்றைக்கு 18வது வசனத்துல பார்த்தோம், நீங்க எதனால மீட்கப்படல, எதனால மீட்கப்படல, உங்களுடைய பாரம்பரியத்தினால அல்ல, வெள்ளியினால அல்ல, பொண்ணுனால அல்ல, எதனால மீட்கப்பட்டீங்க, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால. காரணம் என்னவென்றால், எபிரேயர் 9:22 வசனத்துல சொல்லுது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. பழைய உடன்படிக்கையில அவர்கள் வந்து பஸ்கா பண்டிகை கொண்டாடினாங்க. அந்த பஸ்காவில் வந்து என்ன, அவர்கள் இரத்தத்தை போட்டு அதிலிருந்து அவர்கள் மீட்பு பெற்றாங்க. அதற்கு பின்பாக ஒவ்வொரு வருடமும் அவர்கள் ஒரு ஆட்டை எடுத்து அந்த ஆட்டை அடிச்சு அதனுடைய இரத்தத்தை வந்து அவர்களுடைய பாவத்திற்கு ஒரு பலியாக அதை கொண்டு வந்து கொடுத்து அதன் மூலமாய் அவர்களுடைய பாவங்களுக்கு வரக்கூடிய தண்டனையை ஒரு வருடத்திற்கு தள்ளி வைத்தார்கள். அதுல வந்து இது கிடையாது. நீங்க பழைய உடன்படிக்கையிலையும் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 32 பார்க்கிறோம், எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, அப்படிதான் இருக்கும் மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்பு என்கிற நிச்சயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தான் நமக்கு உண்டானது. அப்ப அதுல சொல்லும் போது இவர் என்ன சொல்றாரு, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய. ஏன்னா அந்த லேவியராகமும் 22:20-24 வரை உள்ள வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, பழுதுள்ள ஒன்றையும் செலுத்த வேண்டாம், அது உங்கள் நிமித்தம் அங்கீகரிக்கப்படுவதில்லை. ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாகமாயாவது கர்த்தருக்கு மாடுகளிலும் ஆடுகளிலாகிலும் சமாதான பலிகளை செலுத்த போனால் அது அங்கீகரிக்கும்படி ஒரு பழுதுமில்லாமல் உத்தமமாய் இருக்க வேண்டும். குருடு, நெரிசல், முடம், கலலை, சொறி, புண் முதலிய பழுதுள்ளவைகளை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தாமலும் அவைகளாலே கர்த்தருக்கு பலிபீடத்தின் மேல் தகன பலியிடாமலும் இருப்பீர்களாக. நீண்ட அல்லது குறுகின அவயவமுள்ள மாட்டையும் ஆட்டையும் நீ உற்சாக பலியாக இடலாம், பொருத்தனைக்காக அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. இப்படி ஒன்னொன்னையும் சொல்லிட்டு மல்கியா தீர்க்கதரிசின் புஸ்தகம் 1:8 வரை சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க வந்து பழுதுள்ள பலிகளை கொண்டு வந்தீங்க. ஆனா ஆண்டவர் இங்க சொல்லும்போது பேதர் மூலமா என்ன சொல்றாரு, உங்களுக்கு செலுத்தப்பட்ட பலி என்ன தெரியுமா, குற்றமில்லாதது மாசற்ற கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம். அப்ப அந்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனாலதான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யோவான் 1:29 வசனத்துல சொல்லப்படுகிறது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அது பெண்ண தேவ ஆட்டுக்குட்டியாய் கிறிஸ்து வந்து அவருடைய இரத்தத்தின் மூலமாய் நாம் கழுவப்பட்டோம், அதன் மூலமாய் நமக்கு மீட்பு உண்டானது. சரி, இந்த நாள்ல நான் உங்களை வந்து சிந்திக்க சொல்றேன். ஒரு நிமிஷம் நீங்க இப்படி கற்பனை பண்ணுங்க, நீங்க வந்து ஆண்டவராய் இருந்தா
உங்களை மீட்டு கொள்வதற்கு இல்லை இன்னொரு ஆளை மீட்டு கொள்வதற்கு நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? தயவு செஞ்சு செஞ்சீங்களேன். இப்போ நான் வந்து ஆண்டவராக இருந்தால், இப்போ நான் வந்து இந்த உலகத்தை மீட்டு கொள்ளணும்னா நான் என்ன செஞ்சுருப்பேன்? ஒரு தேவதூதனை அனுப்பிச்சு, டே போடா நீ போய் இவங்களுக்காக பலியாகி இவங்களெல்லாம் மீட்டு கொள்றியா அப்படின்னு கேட்டிருப்பேனா? இல்லை வேற யாரையாவது இது பண்ணியிருப்பானா? இல்லை தப்பாவும் செஞ்ச எல்லா ஆத்மாவும் சாகணும், அதனால எவன்லாம் பரிசுத்தமாக வாழ்றானா அவன் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பானா? இல்லை நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன். ஆண்டவர் வந்துங்க ஒரு தேவதூதன் அனுப்பலை, இல்லை வேறொரு ஆள் அனுப்பலை, இல்லை ஒரு ஆடையோ மாடையோ கொடுத்து உங்களை மீட்டலை. என்ன பண்ணார்? தம்மை தாமே பலியாக்கி அந்த விலையேற பெற்ற ரத்தத்தின் மூலமாய் உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டார். இந்த உன்னதமான அன்பை, இந்த உன்னதமான மீட்பை உங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன். உங்களுக்காக யாருங்க சாவா? யார் சாவா? உங்களுக்காக, உங்களை மீட்டுக் கொள்வதற்காக நான், இவருக்காக நான் மறிக்கிறேன் என்று ஒரு சில நேரங்களில் சகோதரிகள் யாராவது சொல்லலாம். தன்னுடைய பிள்ளைக்காக, ஆண்டவரே என் பிள்ளைக்கு வந்திருக்க நோய் எனக்கு வந்துடட்டும், என் பிள்ளை நல்லா இருக்கட்டும்னு. ஆனால் எத்தனை பேர் உங்களுக்காக வந்து நான் மறிக்கிறேன் என்று சொல்லக்கூடியவங்க யார் இருக்கிறா? ஆனால் அந்த விலையேற பெற்ற, மாசில்லாத, குற்றமில்லாத, அப்பழுக்கற்ற அந்த தேவனுடைய ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற ரத்தத்தில் மீட்டெடுக்கப்பட்டது காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் மிகவும் முக்கியமானவர்கள், நீங்கள் ஆண்டவருக்கு தேவை என்பதால். அந்த தேவ அன்பை புரிந்து கொண்டு வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாரா? ஏன்னா அந்த வசனம் எப்படி முடியுது? நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று. நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா சகோதரனே? அறிஞ்சிருக்கிறீங்களா சகோதரியே? அறிஞ்சிருக்கீங்களா? கிறிஸ்து தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து உங்களை மீட்டிருக்கிறாரு. அவருடைய ரத்தத்தினால நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறத அறிஞ்சிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு தாக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். பேதுரு எழுதின முதலாவது நிருபம், முதலாவது அதிகாரம், 20வது வசனம், 1 Peter 1:20. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய விலையேறப்பற்ற, மாசில்லாத, குற்றமில்லாத அந்த இரத்தத்தின் மூலமாய் நம்மை மீட்டு தேவனோடு இணைத்திருக்கிறார், எப்படி நம்ம தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் யார் மூலமாய்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய். நமக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு கொடுத்தது யார் மூலமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தின் மூலமாய் நம்ம அவர் கூட தொடர்பு வைத்திருக்கிறோம். அந்த தொடர்பு எப்படி ஆச்சுன்னா, அவர் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்பே அவர் குறிக்கப்பட்டவராயிருந்தார், தெரிந்து கொள்ளப்பட்டவராயிருந்தார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இப்படி நம்முடைய பாவங்களுக்கு பலியாக தம்மை தாமே கொடுக்கப் போகிறார் என்பதையும் உலக தோற்றத்திற்கு முன்பே தேவன் அறிந்திருந்தார். ஏன்னா நம்ம வெளிப்படுத்தின சுவிசேஷம் 13:8 வசனத்தில் பார்க்கிறோம், உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று பார்க்கிறோம். என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாம் தோன்றுவதற்கு முன்பே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று. Matthew 25 இந்த ஓமானங்களில் சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றது பாருங்க, 34வது வசனத்தில் சொல்றாரு, அப்போது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். என்ன, உலகம் தோன்றுவதற்கு முன்பே ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்குது. அப்ப என்னன்னா, உலக தோற்றத்துக்கு முன்பே அவர் வந்து இருந்தார். இது ஆண்டவருடைய முன்னறிவு, அது ஒன்று. இரண்டாவது, அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், அந்த இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டோம், அவர் மூலமா நம்ம இப்ப தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவர் இப்போது நமக்கு மகிமையாக வெளிப்பட்டார். எபிரேயர் 1:2 பார்க்கிறோம், ஆதியில் அவர் இருந்தாரு, அதற்கப்புறம் பங்கு பங்காக
வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமா பேசினாரு. இந்த கடைசி நாட்கள்ல நமக்கு குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார் என்று சொல்வதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். என்னவா, அவர் மேல் வைத்திருக்க விசுவாசத்தின் மூலமாய் நாம் தேவனோடு இணைக்கப்பட்டு அவர் முன் குறித்தவராய் இருக்கிறதுனால நம்ம அவரோட இணைக்கப்பட்டிருக்கோம். இந்த வசனத்தை நீங்க எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும் இந்த நாள்ல? நான் ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன், ஏன்னா இது உங்களை குறிச்சது. எபேசியர் 2:10 ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணினார். நீங்களும் நானும் நற்கிரியைகளை செய்வதற்கு தேவனால் முன்னறிவிக்கப்பட்டு நம்ம எடுத்திருக்கோம். நமக்காக அவைகள் எல்லாம் அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனா அதுல நடக்க வேண்டிய பொறுப்பு யாரோடது? உங்களுடைய, என்னுடைய பொறுப்பு. என்ன சொல்றாரு? நமக்காக நாம் நற்கிரியைகளை செய்வதற்காக முன்னவே அறிவிச்சு வச்சிருக்கிறாரு. இப்ப நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ முன்னமே தெரிந்து கொண்டு அவரை பலியாக விட்டு அந்த ரத்தத்தினால கழுவி அவரை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அவர் பேர்ல வைக்கிற விசுவாசத்தின் மூலமாய் நாம் பிதாவாகிய தேவனோடு தொடர்பு கொண்டிருக்கிறோம். அவரு உங்களுக்கும் எனக்கும் நற்கிரியில முன்னாடி வச்சிருக்கிறார். அதுல நடக்க வேண்டிய பொறுப்பு யாரோடது? நம்மளோட பொறுப்பு. அவருடைய முன்னறிவின்படி எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. நீங்க எங்க இருக்கணும், என்ன காரியம் செய்யணும், எப்படி இருக்கணும், எல்லாமே. ஆனா அதை கேட்டு அதுல நடக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பேதுரு எழுதின 1:21 1 Peter 1:21 உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேலிருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். அதாவது, நாம் தேவன் பேரில் விசுவாசம் வைத்திருந்து தேவன் மேலில் நாம் இணைப்பு உருவாவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று முந்தின வசனத்தில் எழுதின அந்த பேதுரு இப்ப என்ன எழுதுறாரு? நம்மளுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி. அதாவது, நம்ம விசுவாசம் என்பது இப்பொழுது நாம் வாழுகின்ற நாட்களில் இருப்பது. நம்பிக்கை என்ன? அது வந்து எதிர்காலத்தை குறிச்சது. விசுவாசம் ஃபார் த ப்ரெசன்ட், ஹோப் ஃபார் த ஃபியூச்சர். இந்த இரண்டையும் எதனால எதுல வச்சிருக்கிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனால. இந்த பேதுரு வந்து, இதை எழுதுற பேதுரு அப்போஸ்தல நடவடிக்கை 2 பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தல நடவடிக்கை 2:24 தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அதே அப்போஸ்தல நடவடிக்கை 3:15 பாருங்க. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அதிலே 26 அவர் உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி 1 உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். என்ன சொல்றாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார். அதனால உங்களுக்கு, இப்ப வாழுகின்ற உங்களுக்கு இப்பொழுது விசுவாசமும் அவரை மகிமைப்படுத்தினால வரப்போகிற மகிமையின் மேல் நம்பிக்கையுமாய் இருக்க வேண்டும் என்று. ஏன்னா அவர் எழுப்பினது மாற்றமல்ல, நம்பிக்கையும் கொடுத்தார்னு. 1 Timothy 3:16 பாருங்க. அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகாமேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். அப்ப என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையில ஏறெடுத்து கொள்ளப்பட்டது என்னன்னா, எபேசியர் 1:20-21 சொன்னது போல, சகல அதிகாரங்களும் சகல துறைத்தனங்களும் எல்லாமும் அவருடைய பாதப்படிக்கு கீழாக போடப்பட்டு சபை என்கிற சரீரத்திற்கு கொடுக்கப்பட்டு அந்த சபை என்கிற சரீரத்திற்கு அவர் தலையாக இருக்கிறார் என்று சொன்னதின்படி இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினால
என்ன நடக்குது, நம்ம தேவனோட இணைப்பு பற்றோம். அது மாத்திரமல்ல, நமக்கு விசுவாசத்தை நம்பிக்கையும் கொடுக்கிறாரு. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து பிதாவாகிய தேவன் எழுப்பிட்டாரு. இப்ப இதுல இருந்து நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார், அவர் மரிப்பார், அவர் உயிர் தழுவார் என்று ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றையும் பிதாவாகிய தேவன் நிறைவேற்றினதை இங்கு பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். என்ன காரணம்? அவரு அப்படி நிறைவேற்றினவர் இரண்டாம் வருகையை குறித்து முதலாம் வருகையை குறித்து சொன்னதை காட்டிலும் இரண்டு மடங்கு தீர்க்க தரிசனங்கள் அதிகமாய் உரைக்கப்பட்ட அந்த நிச்சயமான அவருடைய வருகை நிறைவேறும் என்பதை இங்கு சுட்டி காட்டுகிறார். அப்ப நம்ம நீங்களும் நான் இந்த வசனத்தை கேட்க எப்படி பண்ண போறோம்னா, நம்மளுக்கு வந்து ஆண்டவர் முன்னாடி சொன்னதை நிறைவேற்றினாரு, அப்ப நிச்சயமா அடுத்து சொன்னதையும் நிச்சயமா முழு நிச்சயமா நிறைவேற்றுவாரு, அவர் மகிமையில் வருவாரு, நம்மளை மகிமையில எடுத்து கொள்ளுவாருன்னு சொல்லி நம்ம ஒழு நிச்சயத்தோடு வாழ்வதற்கான ஒரு நம்பிக்கையும் அவர் கொடுக்கிறாரு. அதைத்தான் இங்க சொல்றாரு. ஏன்னா இப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு மகிமையில் நாமும் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்கிற ஒரு சந்தோஷத்தோட, அந்த ஒரு எதிர்பார்ப்போட, அந்த ஒரு முழு நிச்சயத்தோட, அந்த ஒரு பூரண நம்பிக்கையோடு வாழக்கூடிய மக்களாய் வாழ நமக்கு தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஏன்னா தேவன் சொல்லி செய்யாமல் இருப்பாரோ, நிச்சயமாக செய்வார். பேதுரு எழுதின முதலாவது நிருபம் முதலாவது அதிகாரம் 22வது வசனம், 1 Peter 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இதுவரைக்கும் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன விளக்கி கொடுத்தாருன்னா, நமக்கு என்ன பிரிவிலேஜஸ், அதாவது நமக்கு என்ன ஒரு அனுகிரகம் கிடைத்திருக்கிறது, நமக்கு என்ன ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, நாமும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கக்கூடியதாய் எப்படி நம்மளை மீட்டெடுத்து கொண்டார், எப்படி தன்னுடைய இரத்தத்தின் மூலமாய் மீட்டெடுத்து ஒரு ரட்சிப்பை கொடுத்து நம்மை ஒரு பூரணப்படுத்தி ஒரு திட நம்பிக்கையை கொடுத்து வைத்திருக்கிறார். ஆகையால் நம்ம அதற்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு தகுதி உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். அதனாலதான் ஆகையால் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இதுவரைக்கும் என்ன சொன்னாரு, உங்களை எப்படி மீட்டெடுத்தாரு, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு, இதுவரைக்கும் நான் உங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னேன், அதனால அவர் இவ்வளவு காரியம் உங்களுக்கு செஞ்சதுனால நீங்க எப்படி வாழணும், முதலாவது சுத்த இருதயம் உள்ளவர்களாய். எப்படி சுத்த இருதயம் வேணும்? ஏன்னா நம்மளுடைய முயற்சியோ நம்மளுடைய ஒரு காரியம் இல்லாம நம்மளுடைய இருதயத்தை நம்மளுடைய மனசை சுத்தமாக்க கூடியதாக. ஏன்னா நம்ம வந்து அப்படி சுத்த ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியினால நம்ம என்ன பண்றோமா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருக்கிறோம். நம்ம வந்து அவருடைய வார்த்தையை கேட்கிறவங்க மாற்றம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய இருதய சுத்தானதுனால, நம்ம ஆத்மாவை சுத்தமாக்கினதுனால அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். இரண்டாவது, அதன் மூலமாய் நாம் ஒருவர் மேல் ஒருவர் சகோதர சிநேகம் கொண்டவர்கள். முதல்ல ஆரம்பிக்கும் போதும் சரி, கீழே முடிக்கும் போது என்ன சொல்றாரு, ஆரம்பிக்கும் போது நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதம் உள்ளவர்கள் ஆகும்படின்னு சொல்லிட்டு கடைசி என்ன சொல்றாரு, ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஒரு சாண்ட்விச் மாதிரி மேல ஒரு சொல்லிட்டு கீழே ஒன்ன சொல்லிட்டு இடையில என்ன சொல்றாரு, நம்ம என்ன பண்ணணும், ஆவியில சத்தியத்திற்கு கீழ்படியணும், ஆத்மாக்களை சுத்தம் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஒருத்தர் ஒருத்தரை நேசிக்கிறவங்களா சிநேகிக்கிறவங்களா வந்துருவோம். யோவான் 13:35 ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆண்டவருடைய சீஷனுங்கிறதுக்கு அறிஞ்சு கொள்றதுக்கு என்ன அடையாளம், பைபிள் கிடையாதுங்க, சில்வர்ல டாலர் போடுறதுனால கிடையாது, இல்ல சிலுவை படம் போட்டுட்டு போறதுனால, ஜீசஸ் லவ்ஸ் யூ டிஷர்ட் போறதுனால இல்ல. நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் எப்படி சுத்த இருதயத்தோட நேசிக்கிறீங்கன்னு சொல்லி. ஏன்னா இதுல வந்து நீங்க வந்து ஒண்ணு நடிக்க தேவையில்லை, ஒரு மாயமாலமான அன்பு அல்ல இது. வந்து என்ன, ஒரு தெரிந்தெடுத்து யூ சூஸ் இன்டென்ஸ் அஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடியதாய், நான் தெரிந்தெடுத்து இவங்களை நேசிப்பேன்னு சொல்லக்கூடியதாக. ஏன்னா பேதருக்கு
பின்னாடி திரும்பி யோசிக்க முடியுது, எப்படி இயேசு கிறிஸ்து அவனை நேசித்து அவனுக்காக ஜெபம் பண்ணி சாத்தான் உன்னை சோதிக்க கேட்கிறான், ஆனா நான் ஜெபித்திருக்கிறேன் சொல்லிட்டு மறுபடியும் அவர் உயிர் தெளிந்த பின்பு எப்படி வந்து பேதுருவை அவர் மறுபடியும் வந்து அவர் ரெஸ்டோர் பண்ணதை நம்ம பார்க்கிறோம். அதனால பேதுரு இங்க சொல்றாரு, சொல்லும் போது நீங்க எப்படி அன்பு செலுத்துறவங்களா இருக்கணும். இந்த நாள்ல இந்த வசனத்தை நீங்க எப்படி கடைபிடிக்க முடியும்? நம்ம எல்லாருக்கும் யோவான் 3:16 தெரியும். நம்ம எல்லாருமே மனப்படமா சொல்லிடுவோம் தேவன் எப்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு. ஆனா எத்தனை பேருக்கு யோவான் 3:16 தெரியும்? யோவான் 1 யோவான் 3:16 எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன்னா 1 யோவான் 3:16 என்ன சொல்லுது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். எப்படி? சகோதரனுடைய ஜீவனை எடுக்கிறவங்களா இல்ல கொடுக்கிறவங்களா? ஏன்னா இன்றைக்கு நம்ம வந்து காண்கிற நம்மளுடைய சகோதரர்களை நம்ம நேசிக்க முடியுதா? நம்மளுடைய சபைகள்ல, நம்மளுடைய ஃபெல்லோஷிப்ல உள்ள ஒரு சபையில உள்ள சகோதரரை நேசிக்க முடியுதா? எவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அப்ப நீங்க இந்த வசனத்தை எப்படி உங்க வாழ்க்கையில கடைபிடிக்கிறீங்க? உங்களை வந்து மக்கள் பார்த்து வாழ்ந்தா இந்த அண்ணனை போல இருக்கணும், இந்த அக்காவை போல இருக்கணும், அப்படி ஒரு அன்பு, ரொம்ப ஒரு இது இல்லாம என்னன்னாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை பத்தி சாட்சி கொடுப்பாங்களா? இல்ல உங்க மனைவியோ உங்க கணவனோ உங்களை பத்தி சொல்லுவாங்களா, ஐயோ என் மனைவி மாதிரி கிடையாதுங்க, அப்படி ஒரு சுயமில்லாத ஒரு அன்பு? இல்ல உங்க மனைவி உங்களை பத்தி சொல்லுவாங்களா, இல்ல உங்களுடைய பிள்ளைகள் சொல்லுவாங்களா? இல்ல நீங்க வந்து உங்களுடைய சுயத்தை விட்டு விட்டு மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்தக்கூடிய உள்ளவங்களா இருக்கிறீங்களா? ஒரு சுத்த இருதயம் உள்ளவங்களா? தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்துறவங்களா இருக்கிறீங்களா? எப்படி யோசிச்சு பாருங்க. இந்த நாட்கள்ல அன்பு தணிஞ்சுக்கிட்டே போகுது, ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நம்ம அன்பு செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். ஏன்னா மத்தேயு 24வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லும் போது கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும்னு சொன்னாரு. நம்ம பார்க்கிற நாட்கள் அப்படித்தான் இருக்கு, ஆனா கிறிஸ்தவர்களாகிய நம்ம அப்படி இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா ஒரு சுத்த இருதயம் உள்ளவங்களா நம்ம ஆத்மாவை சுத்தம் பண்ணிட்டு, அது மாத்திரமல்ல அவருடைய சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம என்ன பண்ணணும், ஒருவரில் ஒருவர் தெரிந்தெடுத்து ஒரு இன்டென்ஸ் லவ்வா, நான் ஐ சூஸ் டு லவ் ஹிம், ஐ சூஸ் டு லவ் ஹர் என்று சொல்லக்கூடியதாய் நாம் ஒருவர் மேல் ஒருவர் தேவ அன்பு காட்டக்கூடியவங்களா இருப்போமா? பேதுரு எழுதின 1 நிருபம் 1:23 1 பீட்டர் 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனும் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. என்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தையை பேதுரு சொல்லுகிறார். நாம் எல்லோரும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், மறுபடியும் பிறக்கப்பட்டிருக்கோம். அது எப்படி நம்ம பிறக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையினால் நாம் பிறக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி? நம்ம வந்து அவருடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக பிறந்திருக்கிறோம். அதற்கு ஆண்டவர் உபயோகப்படுத்தினது என்ன? தன்னுடைய வார்த்தை. அது என்ன சொல்றாரு? அழிவுள்ள வித்துனால இல்ல, அது வந்து என்ன, அழிவில்லாத வித்து. தேவனுடைய வார்த்தை அழிவில்லாதது என்று, அதன் மூலமாய் நம்மளை ஜெனிப்பித்தார் என்று. யாக்கோபு தன்னுடைய நிருபத்துல 1:18 யாக்கோபு 1:18 சொல்றாரு, அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பனல்களாகிறதுக்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நம்ம எதை கொண்டு ஜெனிப்பித்தாரு? சத்திய வசனத்தை கொண்டு நம்மை ஜெனிப்பித்தார் என்பதாக. யோவான் எழுதின 1 யோவான் 3:9 தேவனால் பிறந்த எவனும், என்ன அங்க என்ன சொல்றாரு, நம்ம எல்லாம் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திரு, அவருடைய வார்த்தை அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். என்னன்னா ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னா அழிவில்லாதது, என்றென்றைக்கும் நிற்கிறது, அது என்னவா இருக்கான், அழிவில்லாது, அதுவும் இல்லாம ஜீவன் உள்ளதாக இருக்கிறது, அது வந்து வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எபிரேயர் 4:12 நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் என்ன, வேத வசனமானது என்ன, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் உண்டது, அது என்ன, ஜீவன் உள்ளது, வல்லமை வாய்ந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த வார்த்தை என்னன்னா அது எப்பொழுதும் ஜீவனோடும் ஜனிப்பிக்கக்கூடியதாயும் அது வேலை கிரியை செய்யக்கூடியதாயும் இருப்பதை நம்ம பார்க்கிறோம்.
ஏசாயா 55:10-11 பாருங்க, மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். என்ன, தேவனுடைய வார்த்தை என்ன நோக்கத்திற்காய் அனுப்பப்பட்டதோ அதை முடிக்காம திரும்ப வெறுமையா வராது. அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன இந்த வசனத்திலிருந்து புரிஞ்சு கொள்றோம்னா, நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டது நம்மனால இல்ல, ஆண்டவருடைய வசனமாகிய வித்து. அந்த வித்து அழிவில்லாதது, அது ஜீவனுள்ளது, அது வல்லமை உள்ளது. அப்போ இந்த வசனத்தை நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்றது? நீங்க ஒரு விஷயம் தெரியுமா, தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதுக்கும் வேற புஸ்தகங்களை வாசிக்கிறதுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? தேவனுடைய வசனத்தை, தேவ வார்த்தையை வாசிக்கும் போது மட்டும்தான் அதை எழுதின ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். வேற புஸ்தகத்தை எழுதினவங்க அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்களுடைய எழுத்து மட்டும்தான் இருக்கு. ஆனா வார்த்தையாகிய தேவன் நம்மோட எப்பவுமே இருக்கிறார். நீங்க வேத வசனம் வாசிக்கும் போது 1 யோவான் 2:27 சொன்னது போல உங்களுக்கு சொல்லி கொடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரே எப்போதும் உங்களோடு கூட இருந்து உங்களை சகல சத்தியங்களுக்குள்ளும் வழிநடத்தக்கூடியவராய் இருக்கிறார். அப்ப வேத வசனம் வாசிப்பதற்கும் வேற கதை புஸ்தகம் வாசிக்கிறதுக்கு வேற புஸ்தகம் வாசிக்கிறதுக்குள்ள வித்தியாசம் என்ன? இங்க தேவன் நம்ம கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியாய் இருக்கிறார். அதனாலதான் அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாய் இருக்கிறது. அந்த வார்த்தையை கேட்கும் போது நமக்குள் கிரியை நடக்கிறது. அந்த வார்த்தை நம்மை மறுபடியும் புதுப்பிக்கிறது. அந்த வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. அந்த வார்த்தை நம்மை சாபங்களிலிருந்து மீட்கிறது. அந்த வார்த்தை நம்மை பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை செய்கிறது. அந்த வார்த்தை நம்மை பலவீனங்களிலிருந்து பலமாக்குகிறது. நம்மை சுகவீனங்களிலிருந்து சுகமாக்குகிறது. பிசாசுகளை ஓட்டக்கூடியதாய். காரணம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். நாம் பேசும்போது வரக்கூடிய வார்த்தை அந்த ஜீவனுள்ள வார்த்தை வருகிறது. அந்த ஜீவ வார்த்தை வல்லமை நிறைந்த வார்த்தையாய் இருக்கிறது. அந்த வார்த்தையினாலே நீங்களும் நானும் ஜெனிப்பிக்கப்பட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். பேதுரு எழுதின 1 நிருபம் 1:24 1 பீட்டர் 1:24 மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. நீங்க வேத புஸ்தகத்தை விரும்பி வாசிக்கிறவர்களாக இருந்தால் இந்த தீம் வந்து திரும்ப திரும்ப இது திரும்ப வருவதை நம்ம பார்க்க முடியும். நான் ஒரு சில வசனங்கள் வாசிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். சங்கீதம் 103:15-16 மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. இங்க பேதுரு எடுத்து சொல்றது எங்க இருந்து எடுத்து சொல்றாருன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின தீர்க்க தரிசனமாகிய 40:6-8 உள்ள வசனங்கள் எடுத்து தான் அவர் இங்கிருந்து இத மேற்கோள் காட்டி சொல்றார். ஏசாயா 40:6 வாசிக்கிறேன் பாருங்க. பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று, என்னத்தை கூப்பிட்டு சொல்லுவேன் என்றான். அதற்கு, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல். புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. அப்ப என்ன சொல்றாரு இங்க? முதல்ல வந்து தேவனுடைய வார்த்தை எப்படி ஜனிப்பித்தது என்பதை முந்தின வசனத்துல சொல்லிட்டு பின்னாடி ஏசாயா சொன்னதை சொல்றாரு. ஏன்னா நீ ஜனிப்பிக்கப்பட்டது நித்திய வாழ்க்கைக்கு ஜனிப்பிக்கப்பட்ட, அந்த நித்திய வாழ்க்கைக்கு நீ ஜனிப்பிக்கப்பட்டதுக்கு வித்தாயிருந்தது தேவனுடைய வசனம். இப்போ இங்க என்ன, உன்னுடைய பூமியில இருக்கக்கூடிய நாட்கள் மிகவும் குறைவு, அதனால நீ வந்து எப்படி வாழணும் அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் இங்க அடையாளமா சொல்றாரு.
யாக்கோபு இதை குறித்து சொல்லும்போது, யாக்கோபு முதலாவது அதிகாரம் 10:11 பாருங்க, இவர் ஐசியர்வானை குறித்து சொல்கிறார், ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போகும். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடிப்போவான். இந்த வசனத்தை நீங்க இந்த நாட்களில் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அதாவது, நான் ரொம்ப விளையாட்டாகவும் சொல்லுவேன், சீரியஸான கருத்து அது. நம்ம எல்லாருக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் உண்டு சகோதரனே சகோதரியே, அதை நம்மளால நம்ம காலண்டரில் போட்டு வைக்க முடியாது, ஆனாலும் அவாய்ட் பண்ணவே முடியாது, நிச்சயமாக வரும். என்ன? நம்மளுடைய மரணம். என்ன பிரச்சனைன்னா அது எப்பன்னு தெரியாது. நம்ம எப்போ வந்து போக போகிறோங்கிறது உங்களுக்கும் தெரியாது, நான் எப்போ போக போகிறேன்னு எனக்கும் தெரியாது. ஆனால் நம்ம இருக்கிற நாட்கள் வந்து மிக கொஞ்சங்கிறது எப்போ தெரியும்னா, நம்ம நித்தியத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம இந்த பூமியில் இருக்க போகிற நாட்கள் கொஞ்சம் கம்மிங்கிறது நம்ம உங்களுக்கும் எனக்கு நல்லா உணர முடியும். ஏன்னா நம்ம நித்தியத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே வாழுகிற ஒரு 80-90 இல்லை இந்த மேலை நாட்களில் 100 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் 100 வயது வரைக்கும் இருக்கிறவங்களா இருக்கிறா இருந்தால் கூட, ஆனால் எட்டர்னிட்டி நித்தியத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது வந்து ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு வரும் போயிடும். யாக்கோபு சொன்னது போல் ஐஸ்வர்யம் இன்னைக்கு வரும் போயிடும். நீங்கள் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒன்றுமே இல்லாதவனாக இருந்தாலும், எல்லாரும் நம்ம எல்லாரும் மரிக்க போகிறோம். என்ன இதில் ஒரு குட் நியூஸ் இல்லை பேட் நியூஸ் என்னன்னா, நம்ம யாரும் எதையும் எடுத்துகிட்டு போக போகிறதே இல்லை. யோபு சொன்னது போல் நிர்வாணியாக வந்தோம், நிர்வாணியாக போக போகிறோம், நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த பூமியில் நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்ற ஒரு தேவனுடைய வார்த்தையினால் நம்ம பிறந்திருக்கோங்கிறத நம்ம மறந்து போயிடக்கூடாது. அதனால தான் அவர் சொல்கிறார், நீ ஜனிப்பிக்கப்பட்ட, நீ உன்னுடைய தாய் தகப்பனால் நீ பறந்திருக்கலாம், ஆனால் நீ மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டது கர்த்தருடைய வார்த்தையில். ஆனால் இந்த வாழ்க்கை, ஏன்னா நீ புது வாழ்க்கை பிறந்திருக்க, அது வந்து நித்திய வாழ்க்கை, நீ தேவனோட இருக்க போகிற வாழ்க்கை. ஆனால் இந்த வாழ்க்கை எப்படி? ஒன்றும் இல்லாது, இது நிரந்தரம் இல்லாது, இது வந்து என்ன மகிமையெல்லாம் புல்லில் இருக்க பூவை போல் ஒன்றுமில்லாம் போயிடும், புல்லும் வளர்ந்துடும், பூவும் விழுந்துமெல்லாம் போயிடும், அதுபோல் இந்த வாழ்க்கை ஒன்றுமில்லாம் போயிடும். ஆனால் நித்தியத்துக்கும் நீ ஜெனிப்பிக்கப்பட்டிருக்க தேவனுடைய வார்த்தையினால் ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த இது வந்து நிரந்தரமாக இருக்கும். அதனால நீ அதில் கவனமாக இருக்கணுங்கிறதுக்கு தான் முதல்ல அந்த வரியை சொல்கிறாரு. அதற்கு பின்பாக அடுத்து வர்ற வசனத்திலையும் அதை குறித்து சொல்லுவார். அதை நாளைக்கு நம்ம பார்ப்போம். அப்போ இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய நிரந்தரம் இல்லாத இந்த பூமிக்கடுத்த வாழ்க்கையை எப்படி நித்தியத்துக்கு ஒரு ஆயத்தப்படுத்தக்கூடிய நாட்களாக வாழ போகிறீங்க? சிந்திச்சு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவோமா? 1 பேதுரு 1:25 1 பீட்டர் 1:25 கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. அதாவது அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில், நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டீர்கள், மறுபடியுமாய் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். எதை கொண்டு? தேவனுடைய வார்த்தையை கொண்டு. அந்த வார்த்தை என்ன உள்ளது? ஜீவன் உள்ளது. அது மாத்திரமல்ல, அது அழிவில்லாத வித்து. அது என்ன நோக்கத்திற்காய் அனுப்பப்படுகிறதோ அதை நிறைவேற்றும் என்பதை சொல்லிவிட்டு, நம்மளுடைய வாழ்க்கை அந்த நித்திய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு புல்லை போன்றது, அது நிரந்தரமில்லாதது என்று சொல்லிவிட்டு மறுபடியுமா என்ன சொல்கிறார்? அந்த தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலை நிற்கும். இது ஏசாயா 40:6-8 உள்ள வசனங்களை சொல்லிட்டு 8வது வசனம்தான் அதை மறுபடியும் சொல்லுகிறார். என்ன? தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலை நிற்கும். என்ன வேணாலும் போகும், ஆனால் என்ன போகாது? தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. இந்த வார்த்தை என்பது என்ன? யோவான் 1:1 என்ன சொல்லுகிறது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. அப்போ நமக்கு நன்றாக புரிகிறது, அதாவது அந்த வார்த்தை என்பது குமாரனாகிய கிறிஸ்து என்பதுதான் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அந்த வார்த்தை என்றென்றைக்கும் நிலை நிற்கும், அது ஒளிந்து போகாது.
என்ன சொல்றாரு, உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. உங்களுக்கும் எனக்கும் சுவிசேஷம் என்பது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தார், உயிர் தெழுந்தார் என்பதுதான் நமக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அது வேறு யாருமல்ல, குமாரனாகிய கிறிஸ்து. அப்ப என்ன சொல்றாரு, இந்த வசனம் ஒளிந்து போகாது, அது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். அதனாலதான் நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும், இந்த வசனம் என்றைக்குமே ஒளிந்து போகாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 24:35 வசனத்துல சொல்லும்போது சொல்றாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. அப்ப நான், நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்காய் கொடுக்கப்பட்ட வார்த்தை கிறிஸ்து என்ன, தேவனிடமிருந்து வந்தது, அது என்றைக்கும் நிலைநிற்கும். இந்த வசனத்தை நம்ம எப்படி அபியாசப்படுத்தி கொள்ள முடியும்? உங்களுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையை நீங்க எப்படி பிடித்து கொள்ள முடியும்? முதலாவது, உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை குறித்த ஒரு பிரமிப்பும் ஒரு தாக்கமும் உங்ககிட்ட இருக்கா? ஐயோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய தேவன், நான் அவரை படிக்கிறேன், அவரை குறித்து பரிந்து கொள்கிறேன், அவரை பற்றி அறிந்து கொள்கிறேன், இதன் மூலமாய் நான் அவரை அறிந்து கொண்டு அவரை அறிகிற அறிவில நான் வளரப்போகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ கிருபையை நோக்கி நீங்கள் பார்க்கிறீர்களா, இல்லை ஏதோ வேற ஏதோ கடமைக்காக வாசிப்பது போல வாசிக்கிறீங்களா? தேவனுடைய வசனம் என்னுடைய இருதயத்துல ஒரு புதையலை போல நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும், என்னுடைய போஜனத்தை காட்டிலும், என்னுடைய அன்றாட வாழ்க்கையை காட்டிலும் தேவனுடைய வசனம் எனக்கு ரொம்ப தேவை, அந்த வசனம்தான் என்னை காக்கிறது, அந்த வசனம்தான் என்னை ரட்சிக்கிறது, அந்த வசனம்தான் என்னை தேவனுடைய திட்டத்துக்குள் வழி நடத்துகிறது என்று சொல்லக்கூடியதாய் அந்த வேத வார்த்தையை குறித்த தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? நீங்கள் அப்படி பசி தாகம் உள்ளவர்களாய், வேத வசனத்தின் மேல் பிரியம் உள்ளவர்களாய் இருக்கிறீங்களா? எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்கள்ல மக்கள் தேவனுடைய வேதத்தை நேசிப்பவர்கள் குறைந்து கொண்டே போகிறாங்க. இன்னைக்கு டெக்னாலஜி கூடிக்கிட்டே போகுது, வேத வசனத்தை குறித்து ஆராய்ச்சி கூடிக்கிட்டே போகுது, ஆனா தேவனை அறிந்து கொண்டு, தேவனுடைய வசனத்தை அறிந்து கொண்டு, அதை கடைபிடித்து, அதற்கு கீழ்ப்படிந்து வாழுகிற கூட்டம் குறைந்து கொண்டே போகிறது. நாங்க எதற்காக வந்து இந்த காலையில தினசரி தியானம், மாலையில மாலை மன்னா என்று தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்து மக்கள் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தை தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய பொக்கிஷமாக வைத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்று காரியம் செய்கிறோம்? ஏனென்றால் இந்த வார்த்தை தான் உங்களை ரட்சிக்கிறது, ஏனென்றால் இந்த வார்த்தை தான் உங்களை விசுவாசத்தில் வளர்க்கிறது, இந்த வார்த்தை தான் நீங்கள் விழுந்து விடாமல் உங்களை தூக்கி நிறுத்தக்கூடியதாயிருக்கிறது, இந்த வார்த்தை தான் தேவன் வருவார், வந்து மறுபடியும் உங்களை எடுத்துக்கொண்டு செல்வார் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. அப்ப வேத வார்த்தை இல்லாவிட்டால் நீங்கள் தேவனை அறிந்து கொண்டு தேவனை பின்பற்றி வாழுகிற வாழ்க்கை வாழ முடியாதபடி வீழ்ந்து போகிறவர்களாய் போய்விடுவீர்கள். அதனால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் இந்த நிலையான வசனத்தை பிடித்துக்கொண்டு, இந்த நிலையில்லாத